நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுவை தமிழாசிரியர்களின் மின்முற்றத்தின் சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மின்முற்றத்தின் 54வது நிகழ்வு. இன்று நம்மோடு இணைய இருப்பவர் திரு ரமேஸ்வரன் அவர்கள். அவர் அங்கோர் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவராக கம்போடியாவில் இருக்கின்றார். அவர் இன்று நம்மோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அங்கோர் வாட் அதிசயம் என்கின்ற தலைப்பிலே நம்மோடு இணைய இருக்கின்றார். மிக அருமையான தலைப்பு. தமிழனுடைய பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற பல சின்னங்களிலே, கோயில்களிலே அங்கோவாட் முதலிடம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அங்கோவாட் கோயில் என்பது இரண்டாம் சூரியவர்மன் என்பவனால் இவர் 1113 தொடங்கப்பட்டு 1150 முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த கோயில் கட்டுமான வேலை நடந்திருக்கிறது என்று சொல்வார்கள். 162.6 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த அங்கோர்வார்ட் கோயில் பறந்து விரிந்துள்ளது. இதனை கீழிருந்தெல்லாம் படம் பிடிக்க முடியாது என்று சொல்வார்கள். அதாவது வானத்திலிருந்து இந்த ட்ரோன் கேமரா மூலியமாகத்தான் இதை, அதுவும் முழுமையாகவும் படம் பிடிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு இது பறந்து விரிந்த ஒரு பெரிய கோயில். அந்த பெருமை நம்முடைய தமிழனுக்கு மட்டுமே உண்டு. இது இந்து கோயிலாக இருந்து பின் புத்தர் கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது என்கின்ற செய்தியெல்லாம், அதுவும் குறிப்பாக விஷ்ணு கோயிலாக இது முதலில் கட்டப்பட்டது என்று சொல்வார்கள். இது கம்போடிய நாட்டினுடைய சின்னமாக இன்றும் அதனுடைய கொடியில் இடம்பெற்றுள்ளது. அந்த கோயிலை தன்னுடைய சின்னமாக அந்த கம்போடிய நாடு வைத்துள்ளது. இந்த அங்கோர் என்றால் நகரம், வாட் என்றால் கோயில். கெமர் மொழியில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அங்கோர் வாட் என்ற சொல் இந்த கெமர் மொழியில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட கட்டிடக்கலையை பறைசாற்றுவதாக இந்த சிற்பக்கலை அமைந்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் மேற்கு சுவர்களிலே நிறைய மகாபாரத கதைகள் இதில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த சுவர் முழுக்க மகாபாரத கதைகளை சொல்லுகின்ற விதத்திலே அந்த கோயில் சுவர்களில் எல்லாம் அந்த சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூரிய சந்திர கால சுழற்சியை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது இதனுடைய இன்னொரு சிறப்பு என்று சொல்வார்கள். தற்போது இது யுனெஸ்கோவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது. இந்த அங்கோர்வாட் கோயில் பல காலம் வெளியே தெரியாமல் இருந்தது. காரணம், இது போர் சூழ்ந்த அந்த காலங்களிலே இதனுடைய பெருமை மறைக்கப்பட்டு புதர் மண்டி கிடந்தது. பின்னர் ஹென்றி ஹோம்வாட் மோஹாட் என்கின்றவர் 1860களிலே இதனை வெளிக்கொணர்ந்தார் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கோயிலை பற்றித்தான் நம்முடைய ரமேஸ்வரன் ஐயா என்று நம்மோடு பகிர இருக்கின்றார். அவரை முறையாக வரவேற்பை வழங்குவதற்காக நம்மிடையே புதுவையைச் சேர்ந்த தமிழாசிரியர் திருமதி நிர்மலா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரை வரவேற்புரை வழங்குவதற்காக அன்புடன் மின்முற்றத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி ஐயா. வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, கேக்குது, பேசுங்க. மென்மையும் தொன்மையும் நிறைந்த என் தாய் தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் கருத்தாளர் ஐயா அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். உயிர் நாவில் உருவான உலக மொழியை சிறப்பிக்கும் நம் மின்முற்றத்தின் 54வது நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இணைய வழி கருத்தரங்கின் இன்றைய தலைப்பு அங்கோர்வாட் அதிசயம். அற்புதமான ஒரு தலைப்பு. நமது வரலாற்றை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தமிழர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மள நிறைய பேர் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு செய்தி. தமிழனினுடைய பெருமை இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கும், அதுதான் உண்மையும் கூட. மொழி, நாகரிகம், சிறந்த கட்டமைப்பு, கலாச்சாரம், பண்பாடு, மருத்துவம், வானவியல், நுண்கலைகள், இலக்கியம் என்ற பலவும் நிறைந்த செழிப்பான தொன்மையான மூத்த குடி நம் தமிழ்குடி. அதே போல கட்டிடக்கலைக்கு பெயர் போனவர்களும் தமிழர்களே என்பதில் ஐயமே கிடையாது. கல்லணை, மாமல்லபுரம், தஞ்சை பெருவுடையார் கற்கோவில் போன்ற பிரம்மாண்டமான கலை பொக்கிஷங்களுக்கு அடுத்தபடியாக தமிழனின் பெருமையை தமிழ் மன்னர்களின் வெற்றி களிப்பை நினைவுபடுத்த எழுப்பப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் கம்போடியால இருக்கக்கூடிய அங்கோர்வாட் கோயில். அந்த வரலாற்றை நமக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறார் நமது சிறப்பு அழைப்பாளர் கருத்தாளர் ஐயா திருமிகு ரமேஸ்வரன் அவர்கள். அவரை பற்றிய சில செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். இவர் தற்போது கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறார். கம்போடியா தொண்டு நிறுவனத்தினுடைய துணை தலைவரும் இவரே. இவருடைய சொந்த ஊர் மதுரை. இவர் தியானம், ஆன்மீகத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். காளிகாம்பாள் அன்னையின் தீவிர பக்தர். கத்தார், தோஹா போன்ற வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்.
மலேசியா, லண்டன் போன்ற பல வெளிநாடுகளில் பணிபுரிந்துட்டு இப்போ கம்போடியால இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களா கம்போடியால இருந்துகிட்டு தன்னுடைய சேவையை ஆற்றி வரக்கூடிய இயல்பான மனிதர் இவர். 2019 மே மாதத்துல கம்போடியால அங்கோர், அந்த அங்கோர் தமிழ்ச்சங்கம் தொடங்கினதுல இருந்து தமிழ் பணி ஆற்றிவிட்டு, குறிப்பா அந்த உலக கவிஞர் மாநாடு, பரதநாட்டியம், கலைத்துறை சார்ந்த பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து கலை பணி ஆற்றி வருகிறார். 2018 முதன் முதலாக உலக தமிழ் மாநாடு நடத்தி உலகெங்கும் இருக்கக்கூடிய, பரவி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய உன்னதமான பணியை இவர் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் இவருக்கு ஆர்வம் மிகுதி. கிட்டத்தட்ட 130,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பைக்ல ரைட் பண்ணி இவங்க வந்து உலக சாதனை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நினைச்சா. அது மட்டும் இல்ல, தோழருக்கு 16 மொழிகள் பேச தெரியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. பல்வேறு திறமைகளை கொண்ட எங்கள் கருத்தாளர் அவர்களுக்கு மின்முற்றம் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் பல தோழரே. தொடரட்டும் மற்றும் சிறக்கட்டும் உங்கள் சேவை. மீண்டும் ஒருமுறை மின்முற்றம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். வரவேற்புரை நல்க வாய்ப்பளித்த நண்பர் திரு வீரமணி அவர்களுக்கும், கருத்தாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். உங்களோடு நானும் இணைந்து கொள்கிறேன். வரவேற்புரை மகிழ்மைக்கு நன்றி அம்மா. ஐயா, இனி கருத்தரங்கம் உங்கள் வசம். வணக்கம் ஐயா. நான் ரமேஸ்வரன், கம்போடியால இருந்து, அங்கோர் தமிழ் சங்கத்தின் துணை தலைவர். ஸோ என்னை இன்விடேஷன் கூப்பிட்டு, என்னை மரியாதை கொடுத்து என்னை வர சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பல ஆண்டுகளமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அந்த உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா நான் வந்து நம்ம இந்த நாட்டில் வந்து நம்ம மொழி பேசுறோம், கம்போடியன் மொழி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூப்பிட்டு நம்மளுடைய தமிழ் இந்த விஷயங்கள், பாரம்பரியம், ஆன்மீகம் இந்த மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும், பெரியாசிரியர்கள், தலைவர், துணைத் தலைவர் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. கம்போடியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டு காலமாக வந்து இந்த நாடுடைய வரலாறுகள் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கம்போடியா அங்கோ தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் நான். என்னுடைய தலைவர் வந்து சீனிவாச ராவ். அவர் வந்து ஒரு தமிழர் தான், அவர் பேர் மட்டும்தான் அந்த இது, மற்ற அதெல்லாம் வந்து அவர் தமிழர் தான். என்னுடைய துணை செக்ரட்டரி வந்து ஞானசேகரன். அவர் வந்து உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில் எல்லா பதுக்கும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொருளாளர் வந்து தாமரை சீனிவாசன். அவங்க இவங்க நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவ அந்த தமிழ் சங்கத்தை உருவாக்குனதுக்கு வந்து இந்த 3 பேர் தான் நாங்கள் மெயினாக வந்து இந்த தமிழ் சங்கத்தை உருவாக்க ஆரம்பித்தோம். அப்போ முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கோ வாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயில்கள்லாம் வந்து அவருடைய ரொம்ப ஆராய்ச்சி ரொம்ப அதிகமாக சுற்று அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் சீனிவாசராவ் ஏகப்பட்ட புக்கு, கோயில்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக அந்த கம்போடியா நாட்டை பற்றி வரலாறு எழுதியிருக்கார். ஸோ நான் இது வந்து நான் அப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ கம்போடியா பார்த்தீங்கன்னா முதல் முதலாக வந்து ஜனவரி மாதம் 1900 வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிக் மோட் என்றவர் வந்து ஒரு ஜாக்ரபி சேனலோடைய ஒரு அவர் வந்து ஒரு டூர் கைடாக வந்து கம்போடியா நாட்டுக்கு வந்திருந்தார். அப்போ லாவோஸ், வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா அப்படின்னு சொல்லி சில பலப்பரங்கள் வந்து ஒரு டிராவலிங்கில் ரிவர் சைடில் வந்தார். அந்த ரிவர் சைடில் வரப்போகும்போது தான் வந்து ஒரு தடவை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு செடிகள் அடர்ந்த காடுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருக்காரு. அப்போ அடர்ந்த காடுகளாக இருக்க போகும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஹென்ரி ஃப்ரான்ஸ் நாட்டு சேர்ந்தவர், அவர் போய் உள்ளே போய் அந்த பத்திரிகாஸ் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்க போகும்போது ஒரு கோபுரம் தெரிஞ்சிருக்கு. அந்த கோபுரத்தை பார்த்தது என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெட்டி அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய நாட்டு தொடர்பு கொண்டு அப்போதான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு தொடர்பும் கம்போடியா நாட்டு தொடரும் சொல்லி அந்த நாட்டுடைய சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி அந்த கம்போடியாவுடைய அந்த அங்கோவாட்டை வந்து வெளிப்படுத்தினவர் அவர் தான். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம அனைவர்களுக்கும் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு அங்கோ அதிசயங்கள் சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியப்பட்டது. இந்த கம்போடியா நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த 40 ஆண்டு காலமாக வந்து 2ம் சூரியவர்மன் ஆரம்பித்து 7ம் சூரியவர்மன் தான் இந்த கம்போடியாவுடைய அங்கோவாட்டை வந்து கட்டி முடித்தாங்க. பல ஆண்டு காலமாக வந்து இந்த அங்கோவாட் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ 40 ஆண்டுகள் கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கோவாட்டை கட்டப்போற முதல் டயத்தில் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் என்ன ஒரு கிங் வந்து மக்களையும் பார்க்காம இவங்களையும் பார்க்காம ஏன் வந்து இந்த அங்கோவாட்டை கட்டுறாரு, மக்களுக்கு உதவி செய்யாம அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மளுடைய விவசாயிகள் அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்ப ரொம்ப அவர் வந்து அதெல்லாம் சொல்லாம சொல்லி சொல்லி வந்து கட்டிட்டார். 7ம் வருடம் கட்டி முடிச்சார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கறது வந்து அங்கோவாட் தான். இப்ப வந்து நம்மளுடைய பிளாக்ல இருந்து, கொடியில இருந்து, பிசினஸ்ல இருந்து, டெவலப்மெண்ட்ல இருந்து அந்த நாட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருமையான சேர்த்து அங்கோவாட். ஸோ அந்த காலத்துல அவர் செஞ்ச ஒரு புண்ணியம்,
பாரம்பரியமா கட்டி இவளுடைய நூற்றாண்டு 2nd century காஞ்சிபுரத்துல வந்து பேராசிரியர் இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி கட்டினது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தமிழனுக்கு ஒரு பெருமையா இருக்கு. பட் பொதுவாக இது வந்து இந்த டெம்பிள் வந்து இந்து டெம்பிள் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஏன்னா புத்திசம் மாறி பல ஆண்டு காலமாக இருந்து சிவன் இப்போ பயம் டெம்பிள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதை சொல்லும்போது வந்து அப்படியே மாத்திட்டாங்க. நம்ம வந்து அதை சொல்ல முடியாது சில விஷயத்துல. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை பொறுத்தளவு கிங்டம் தான் சொல்லுவாங்க. இந்த கம்போடியா பொறுத்தளவு கிங்டம். ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்து வந்து அரசர் தான் ஆள்றாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இந்த நாட்டில். அப்போ ரெண்டாம் நூற்றாண்டு காஞ்சிபுரத்துல இருந்து பல்லவர் பேரரசர் பிரபு கவுண்டர் அவர் வந்து வருகிறார். அப்பதான் வந்து கெமர் மக்கள் அவரை வந்து பிரபு கன்று என்று அழைக்கிறாங்க. பிறகு வந்து அவர் வந்து சோமாவை வந்து கரம் பிடிக்கிறார். யாரு நம்மளுடைய பிரபு கன்று வந்து சோமாவை வந்து கரம் பிடிக்கிறார். அப்ப சோமாவை கரம் பிடிக்க போகும்போதுதான் வந்து அதே போல 7th century காஞ்சிபுரத்துல வந்து 2nd வாரிசு அவர் வந்து ஜெயவர்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7th அப்ப வந்து அதே போல வந்து 100th century காஞ்சிபுரத்துல வந்து 2nd பரமேஸ்வரன் வர்மாவுக்கு வாரிசு இல்லாத காரணத்தினாலதான் நந்திவர்மன் வந்து அவர் வந்து 13 வயதான நந்திவர்மனை தான் வந்து இவங்க வந்து தத்தெடுக்கிறாங்க. அவருக்கு வாரிசு இல்ல காஞ்சிபுரத்துல. அப்ப அந்த நந்திவர்மன் தான் அந்த நாட்டோட அரசனா வந்து அறிவிக்கிறாங்க, மன்னராக அறிவிக்கப்படுறது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி தமிழ் நம்மள எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ் கெமர் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அவங்க இந்த நாட்டோட வந்து கெமர்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுடைய மொழி வந்து கெமர், இந்த நாட்டு மொழி. சோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அந்த மக்களை வந்து நம்ம கெமர் மக்கள் தான் என்றுவாங்க. அப்ப தமிழ்நாள் வந்து நம்ம வந்து காஞ்சிபுரத்துல கூப்பிடும் போது இந்த நாட்டுக்கு வரும்போது கெமர் மக்கள் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்க போதுதான் இப்படி தமிழ் கெமர் மக்களை வந்து அந்த தொடர்புகளை வந்து நம்மளுடைய இந்தியாவும் காஞ்சிபுரமும் நம்மளுடைய கெம்போடியாவும் அந்த தொடர்கள் இருக்கப்பட்டது. அப்ப அந்த கெம்போடியா தமிழ் மக்கள் சொன்ன பிறகு சூரியவர்மனால் முதல் அங்கோவாட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2nd சூரியவர்மன் 7th சூரியவர்மன் இதோட வரலாறு வந்து அப்படியே சொல்லப்படுகிறது. அப்பதான் வந்து அந்த நாட்டுடைய அரசரும் நம்மளுடைய சிற்றரசர் கெம்போடியா நாட்டுடைய சிற்றரசன் மனைவி பொண்ணை வந்துதான் இவர் வந்து நம்மளுடைய நாட்டு கல்யாணம் பண்ணது. இந்த நாட்டுடைய ஆண்ட வரலாறும் அந்த நாட்டு ஆண்டு வரலாறும் நம்மளுடைய ஹிஸ்டரியில சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாட்டுடைய ராஜா வந்து நம்மளுடைய இவருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜேந்திரன் சோழன் அவருக்கு வந்து ஒரு விருது ஒரு இது கொடுத்துருக்காங்க, தங்க தேர் கொடுத்துருக்காங்க. அந்த தங்க தேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி மியூசியத்திலே இருக்கு. அந்த நம்மள டெல்லி மியூசியம் நீங்க போனீங்கன்னா நம்மள இங்க உள்ள ராஜா கொடுத்த தங்க தேர் வந்து அந்த நாட்டிலேயே இருக்கு. அப்ப அந்த நாட்டு 7th வருமன் ஜெயவர்மன் கட்டி முடிக்கப்பட்ட பாத்தீங்கன்னா மேல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆண்டுகளும் கட்டி முடிச்சு இதோட மக்கள் எல்லாம் போய் இது பண்ண பிறகு ஒரு வந்து போய்போட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து ஒரு கில்லர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக வந்து நிறைய மக்களை வந்து இங்க கொண்டு தீத்திருக்காரு, நிறைய பேர்த்த கொத்திருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்னா அடிச்சு ராஜா சில சோல்ஸ் நல்ல ஒரு மேஜர் கேப்டன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து 1000 மில்லியன் கணக்குல வந்து இந்த நாட்டுல வந்து நிறைய பேர்த்த ஒரு கொண்டு பதைச்சு நிறைய இருக்க அந்த இடம் வந்து இங்க கில்லர் பிளேஸ்னு இருக்கு கம்போடியால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்போடியா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த நாடு சிட்டியே இருக்கு. 1000 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த சிட்டியே இருக்கு. இப்ப அங்கோவா டெம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 440 ஏக்கருக்கு மேல இருக்கு. ஆனா 200 அந்த டெம்பிள் மட்டுமே 200 ஏக்கர்ல இருக்கு. அந்த 200 ஏக்கர் டெம்பிள் வந்து நம்ம போய் பார்க்கணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஒரு 6-7 hours ஆகும் ஒரு டெம்பிள் வந்து சுத்தி பார்த்து. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவுடைய சிற்பங்கள், நம்மளுடைய பாரம்பரிய தமிழ்கள், நம்மளுடைய முருகனுடைய சிலைகள், சிவன், பிரம்மா, விஷ்ணு, விநாயகா, அனைத்து கிரகங்களும் 9 கிரகங்கள் எல்லா சிலைகளும் இங்க இருக்கு. அந்த வால்ல எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த வால் சிற்பங்கள்லாம் இருக்கு, இன்னமும் இருக்கு ஆராய்ச்சிகளா. சில பேர் வந்து சில வந்து சரியில்லை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா வந்து பாரம்பரிச்சு அதை பாதுகாத்து ஆஸ்ட்ராலஜி வந்து நம்மளோட தமிழ்நாட்டுடைய மகாபலிபுரம் நம்மளுடைய டைரக்டர்ஸ் வந்து இங்க கம்போடியால இருந்து இந்தியன் எம்பசி உதவி பண்ணி அந்த ஆஸ்ட்ராலஜி அவங்க எல்லா பேருமே சேர்ந்து அந்த பாரம்பரிக்கிறாங்க. சிவனுடைய சிலை எப்படி இருக்கோ அதோட ஆராய்ச்சி, முருகனுடையது, விநாயகா, விஷ்ணு இதெல்லாம் வந்து நல்லா பாதுகாக்கிறாங்க. ஏன்னா வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட் மாறும். அப்ப இந்த வருஷம் இந்தியா தான் டேக்அப் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்கோ டெம்பிள் வந்து சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஏரி ஒரு இருக்கும். ஏரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாட்டரா இருக்கும். அதை வந்து சுத்தி வந்து தண்ணி போகும், போட் போவாங்க. ராஜா ராணிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இந்த ஈவினிங் டைம் சாயந்தரம் ஆதம் டயத்துல வந்து அப்படி போட்ல சுத்தி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கோவா டெம்பிள். மேல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கணும்னா அவ்வளவு சீக்கிரமா படத்தையும் எடுக்க முடியாது. ஒரு சேட்டலைட் மூலியமா தான் எடுக்க முடியும். 2 ஹெலிகாப்டர் போய் தான் அந்த ஃபுல் படத்தை எடுக்க முடியும் அந்த வியூ. அந்த அளவுக்கு பக்கத்துல பயன் டெம்பிள் இருக்கு, தம்ப்ரம்னு ஒரு டெம்பிள் இருக்கு,
டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 டெம்பிளுக்கு மேலே கம்போடியா நாட்டில் இருக்கு. அந்த அங்கோர் நகரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 டெம்பிளுக்கு மேலே இருக்கு. சின்ன சின்ன டெம்பிள் அங்கங்கே இருக்கு. ஆதி காலத்தில் 500 வருஷம், 1000 வருஷம், 200 வருஷம் ஆண்டு காலமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்போடியா நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அங்கோவாட் வந்து மெயின் டெம்பிள். அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டியிலிருந்து கேபிட்டல் வந்து புனப்பேன். அந்த புனப்பேன் கேபிட்டல் சிட்டியிலிருந்து சிம்ரேப் அங்கே போனால் 345 கிலோமீட்டருக்கு தூரம் வந்து இருக்கு. ஏரோஃப்ளைனில் வந்தோம்னா வெறும் 40 நிமிஷம், பஸ்ஸில் போனோம்னா 6 hours, 6.5 hours ஆகும். அதேமாதிரி காரில் போனால் அதே மாதிரி 6.5 hours ஆகும். அப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1000 லிங்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து தௌசா லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்போடியாவில். கபஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, குலின் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு லிங்கம் இருக்கு. 1000 லிங்கம் வந்து ரெண்டு பேர், 2000 லிங்கம் இருக்கு. ஸோ அந்த டெம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கோர் டெம்பிள் வந்து ஒரு 160 கிலோமீட்டர் போக வர வந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆகும். அந்த மலைக்கு உச்சிக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து காலையில வந்து ஒரு 8 to 11 o'clock வர தான் மலைக்கு மேலே போக முடியும். அப்போ அந்த மலைக்கு மேலே வந்து அந்த 1000 லிங்கத்தை போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு திரும்ப வர்றது வந்து முடியாது. ஏன்னா ஒரு 12 o'clock பேர் தான் கீழே இருந்து அனுப்பாங்க, ஒன் வே பாதைகள். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்தோடைய லிங்கம், அந்த லிங்கமோட வந்து ரிவரை வந்து ரிவர்ல வந்து நம்மளோட சிவா விஷ்ணு கெம்போடியா பொறுத்த அளவுக்கு ஆல் எங்க இருந்து பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் சிவன் இந்த ரெண்டு டெம்பிள் தான் அதிகமா இருக்கு. அப்ப அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா காசி, நம்மளுடைய காசி வாரணாசி அந்த இதை நோக்கி அந்த 1000 லிங்கம் வந்து பதிஞ்சிருக்கும். கல்லுலேயே பதிஞ்சு அந்த தண்ணி வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும், இங்கிட்டு இந்த செல்லு இந்த செல்லையும். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சில அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு பொருளுக்கு அந்த சக்தி அந்த பவர் வந்து இன்னமும் அந்த உடைய அந்த ரிவர்ல இருக்கு. நீங்க போயிட்டு அந்த கோயில வந்து அதை சுத்தி அப்படி வந்தீங்கன்னா பூவெல்லாம் போடுவாங்க, சில மக்கள் வந்து பூ போடலாம், ஆனா நம்ம தொட முடியாது, அந்த பக்கத்துல உள்ள போக முடியாது. ஏன்னா வந்து அது வந்து நதியில இருக்கு தண்ணி ரொம்ப. அதை வந்து இங்க உள்ள கம்போடியன் கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கிறாங்க. அந்த கம்போடியன் கவர்மெண்ட் பாதுகாக்குன்னு பாத்தீங்கன்னா கலை பண்பாட்டுத்துறையும் அப்சரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுடைய அந்த நம்மளுடைய கல்வெட்டுகள், கோயில்கள், டெம்பிள்கள், இதை வந்து ஒரு நிர்வாகம் பண்றது பேர் வந்து அப்சரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்கதான் வந்து இதை வந்து ஃபுல்லா வந்து நிர்வாகம் பண்றாங்க. ஸோ அந்த நிர்வாகம் பண்றவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வந்து அங்கங்க ஆள் போட்டிருப்பாங்க. பக்கத்துல கை படக்கூடாது, தண்ணி போகக்கூடாது, உள்ள கவலைப்படாது, அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க. நம்மளுடைய இந்து சம்பந்தப்பட்டதை வந்து இன்னமும் அவங்க மரியாதை கொடுத்து நம்மளுக்கு பாதுகாக்கிறாங்க. அவ்வளவு அந்த அளவுக்கு இதா இருக்கு அந்த 1000 லிங்கம். சரி, நீங்க ஒரு தடவை வந்து அந்த 1000 லிங்கத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. 100க்கு 100 உண்மை. ஏன்னா நம்மளுடைய நித்யானந்தா அவரு, நம்மளுடைய ரவிசங்கரு, நம்மளுடைய அனைத்து சாமியார்கள், நிறைய சாமியார்கள் வந்துட்டு போயிட்டாங்க. நான் பாத்துருக்கேன், வந்துட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிடும் அந்த அளவுக்கு அவங்க எல்லா நாட்டுக்கும் போனாலும் இந்த நாடு வந்துட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்தர் வந்து பூஜை பண்ணி போயிருக்காங்க அந்த ஒரு டெம்பிள். அப்புறம் இன்னொரு டெம்பிள் பாத்தீங்கன்னா கபஸ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து விஷ்ணு வந்து அதிகமா இருக்கும், வரைஞ்சிருக்கும் விஷ்ணு இது கபஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடமும் அதே மாதிரியான டெம்பிள். அப்புறம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து டம்ப்ரம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஈஸ்வரனுடைய சிவனுடைய சிலை பாத்தீங்கன்னா 10 feet உயரத்துல வந்து ஒரு லிங்கம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிங்கம். அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய சிம்ரேப் சிட்டில இருந்து ஒரு 75 kilometers தூரத்துலதான் இருக்கு, பக்கம்தான். மொத்தமே கம்போடியாவுடைய நம்மளுக்கு வந்து இங்கிட்டு வியட்நாம் பார்டர், இங்கிட்டு தாய்லாந்து பார்டர், நடுவுல கம்போடியா, அங்கிட்டு போயிட்டீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தாய்லாந்து, இதுக்கு நடுவுல தான் கம்போடியா இருக்கு. அப்புறம் அந்த லிங்கம் முடிச்ச பிறகு அடுத்து இன்னொரு இடம் பாருன்னா காரைக்கால் அம்மையார். அது வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் டெம்பிள் பாத்தீங்கன்னா பட்டம்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, பத்தம்போம். அது வந்து பாத்தீங்கன்னா சிம்ரேப், சிம்ரேப் வந்து அங்கோ, அது வந்து ஒரு சிட்டி. அந்த இடத்துல இருந்து அந்த பட்டம்போம் போகணும்னா ஒரு 70-78 கிலோமீட்டர், 80 kilometers தூரம் தான். ஸோ அதுவும் ரொம்ப பக்கத்துல. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 4000 கோயிலுக்கு மேலே இருக்கு. பட் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்கறது வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இப்போ கம்போடியாவில் வந்து அங்கோவா டெம்பிள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $35, $37 வாங்குவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு நாளைக்கு தான் அந்த இது. நீங்கள் அதை வந்து வந்து 2 days பார்க்கணும், ஃபுல்லாக எல்லா டெம்பிள் பார்க்கணும், $67 வாங்கணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். விசான்னு பார்த்தீங்கன்னா $35 வந்து பிஸ்னஸ் விசா, டூரிஸ்ட் விசா வந்து $30. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினதுமே ஆனரபிள் விசா, எப்பயுமே ஆனரபிள் விசா கொடுத்துருவாங்க, எந்த உங்களுக்கு தடைகளும் கிடையாது. ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டு, பங்களாதேஷ் பாஸ்போர்ட்டு, பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டு, இது மட்டும் வெரி இம்பார்ட்டண்டாக செக் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் விசா கிடையாது அவங்களுக்குலாம். நம்மளுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து ப்ராப்பராக விசா கொடுக்குறாங்க ஆனரபிள். நீங்கள் ஆன்லைனே அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் அப்ளை பண்ணி ட்ரூலீஜ் ஏஜென்சில வந்து சென்னையில் அப்ளை பண்ணி ஒரு வாரத்தில் வரலாம். அந்த மாதிரி கம்போடியா ஃப்ளைட் வந்து நீங்கள் வர்றது பார்த்தீங்கன்னாலும் திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா மல்லிடோ ஏர்லைன்ஸு, மலேசியா வந்து மலேசியாவிலேருந்து கம்போடியா, தாய்லாந்து வந்து தாய்லாந்து கம்போடியா, சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து கம்போடியா, இப்படி தான் நீங்கள் வர முடியும். தரமாக நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, மியான்மார்,
தாய்லாந்து, கெம்போடியா இப்படி வரலாம். அப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கசிஸ்கான், சைனா அப்படி உள்ளே போந்து வரலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து தரைமாலுக்கும் வரலாம், ஆகாயமாக்கும் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு நானே இங்கிருந்து மியான்மர்லாம் போயிருக்கேன், பைக்லேயே போயிருக்கேன். இங்கிருந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு வந்து என்னுடைய பைக்லேயே போயிருக்கேன். கெம்போடியாவிலேருந்து ஸ்டென் பீட்டர் பார்க்கில் போயிட்டு ஒரு சாம்பியன் ரஷ்யா 2019 வந்து சாம்பியன் எடுத்தேன் ரஷ்யாவில் வந்து. ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அவார்டு எடுத்தேன். இங்கேருந்து பைக்கில் போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூரிய சைபரியான்னு சொல்லுவாங்க சென்ட் பீட்டர் பார்க். ஸோ அந்த நாட்டுக்கு கெம்போடியா நாட்டுக்கு தான் பெருமை சேர்த்தேன். அங்கே போயிட்டு நான் கெம்போடியாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இந்தியன், சொந்த ஊர் இந்தியன், பட் கெம்போடியா நாட்டில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடித்து ஸ்போர்ட்ஸில் நம்பர் ஒன்னை எடுத்து எனக்கு முதல் ரெக்கார்ட் பண்ணது ரஷ்யாவில் தான் நான் எடுத்தேன். என்னோடய தமிழ் பெருமை அங்கே போனதுமே தமிழில் தான் பேசினேன். அங்கே தமிழில் பேசும்போது அந்த மக்களுக்கு அவ்வளோ பாசமாக போனாங்க. நீ வந்து நம்ம ஊர் நம்ம சொந்தம் அப்படின்னு அந்த ரஷ்யன் மக்கள் சொல்லுவாங்க. பசிபா அப்படின்னு ஒரு ரஷ்யால பேசுவேன். அதுதான் அவ்வளோ பெருமையா இருக்கும். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது ஒரு விஷயம். அப்போ இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பொறுமையா இருப்பாங்க. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு ஆதரிச்சு நல்ல பொறுமையாக எல்லா திட்டங்களும் நல்லா செய்வாங்க இந்த நாட்டில். இந்த நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொரோனாவே இதுவரைக்கும் கிடையாது. லாக்டவுனே இல்லாமல் இந்த நாட்டில் இன்னமும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொரோனா பார்த்தீங்கன்னா 248 மேல தான் வந்துச்சு. ஆனா எல்லாமே ரீகவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 மேல போயிருச்சு. 238 இன்னும் ஒரு 10 தான் கொரோனா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஊர்ல வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. சாப்பாடு வழிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டை பொறுத்த அளவு அந்த அளவுக்கு ஒரு வெஜிடேரியன் வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. இங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிகமா இப்ப ஒரு 6 மாசம் ஒரு 3 மாசம் காலமாக இவங்க அதிகமா சாப்பிடுறது வந்து வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க. வழிகள் வந்து தெய்வக வழிகள் வந்து அதிகமாக கும்பிட்றாங்க. புத்தர் சாமி கும்பிட்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்து பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து அதிகமாக கும்பிட்றாங்க. பொதுவாக வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து சும்பண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்பண்டேன்னா இப்போ இந்த வாசத்தில் வந்து அந்த அப்பா இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க. அது வந்து இப்போ போயிட்டு இருக்கு, 15 நாளாக போயிட்டு இருக்கு. இப்போ எல்லா பேருமே வந்து டெய்லி கோயிலுக்கு போகிறாங்க சும்பண்டே. அந்த சும்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டில் வந்து சாப்பாடு எடுத்து எல்லாம் ஒரு கேரியில் உள்ள பெரிய கேரியில் வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஒவ்வொரு சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு காசு வந்து இன்னி நம்மளுடைய டாலர், கெம்போடியா பொறுத்தளவு டாலர் தான். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. 500 ரியல் 1000 ரியல்னு ஒரு கட்டை வச்சுக்கிடுவாங்க சாப்பாடு. அப்போ ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிடுவாங்க. கீழே வந்து அவங்க எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேலாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி. அப்போ கோயிலுக்கு அம்மா அப்பா ஃபேமிலியை போட்டு எங்கெங்கே சமாதி இருக்கோ அவங்க அப்பா பாட்டன் தாத்தா கூட்டினார் இவங்களுடைய சமாதிகளுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு அந்த கேரியில் கொண்டு போயிட்டு அங்குள்ள மாங்குக்கெல்லாம் கொடுத்து ப்ரே பண்ணி பூஜை பண்ணி அவங்க சாப்பாடு வச்சுட்டு காசு வந்து எல்லாத்துக்கும் 1000 500 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுப்போம். இது வந்து அவங்க அந்த சும்பன் டேல அவங்க கொண்டாடுறது மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. இது வந்து அவங்க செய்ய போகும்போது அவங்க வந்து சில கேட்பேன், ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அவங்களுக்கு மோச்சம் அடைகிறதுக்கு நான் இந்த மாதிரி பூஜை பண்ணி இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நோட்லாம் கொடுத்து அப்புறமா எங்களுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அப்பா இருந்தவங்களுக்கு வந்து திதி கொடுப்பீங்களா, சோறு போட்டு வேலையில போட்டு விஜயன். அது அப்படியே நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன பண்ணுறோமோ அதை இந்த நாட்டில் பண்ணுறாங்க இந்த நாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா ஏப்ரல் மாதம் கொண்டாடுறாங்க, மிக பிரமாண்டமாக கொண்டாடுவாங்க. அந்த பொங்கல் டே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் விழா வந்து போட்டிங் பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கேரளா பார்த்துருப்பீங்களா, ஒரு பெரிய போட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் போட்டில் சாம்பியன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அது அந்த விழா வந்து அதிகமாக கொண்டாடுவாங்க. இப்போ பொங்கல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வந்து நெல்லை எடுத்து உலக்கையில் போட்டு இடித்து அதை வந்து அப்படியே நல்லா இடிப்பாங்க. இடித்த பிறகு வந்து அந்த நெல் வந்து அப்படியே அவுளாக மாறிடும். அந்த அவுளை எடுத்து சர்க்கரை கட்டி கற்பட்டி வச்சுப்பாங்க, கற்பட்டி அதை வந்து நல்லா போட்டு வெள்ளத்தை போட்டு எல்லா மக்களும் கொடுப்பாங்க. அவங்க அப்படிதான் பாரம்பரியமா இன்னமும் கொண்டாடுறாங்க செய்யறாங்க. வந்து இப்ப மாறிட்டோம். பொங்கலுக்கு வந்து என்ன பண்ணுங்க, சர்க்கரை போட்டு பொங்கலை போட்டு காய்ச்சி வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. இந்த ஊரை பொறுத்தவரை இந்த ஊரை வந்து பாரம்பரியத்தை வந்து இன்னமும் கடைபிடிக்கிறாங்க. சாப்பிட்றதுலேருந்து சரி அவங்களோட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து அரிசி அந்த விஷயம் நம்மளுடைய பாரம்பரிய பொங்கல் விழா தீபாவளி நியூ இயர் இதெல்லாம் வந்து பழைய காலத்துல எப்படி இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நம்ம தான் வந்து ரொம்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம வந்து புது புதுசு புதுசாக கொண்டு போயிருக்கோம். பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு அந்த மஞ்சள் இதெல்லாம் கட்டி பலகாரங்கள்லாம் செஞ்சு செய்கிறோம். இவங்க வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே செய்கிறாங்க. அதே மாதிரி வருஷப்பிறப்புக்கு புது வருஷப்பிறப்பு வந்தால் நம்ம என்ன செய்கிறோமோ சாமி கும்பிட்டு கோயில் பண்ணி பூஜை பண்ணி அதை போட்டு வைக்கிறோம். அதே மாதிரி ஆயுத பூஜைக்கும் நமக்கு என்ன செய்கிறோமோ
இந்த லேப்டாப்பு ஃபோனு கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு சாமி கும்பிடும். அதே மாதிரி இந்த ஊர்லேயும் செய்கிறாங்க. எல்லாவுடைய பழக்க வழக்கமும் நம்மளை பாரம்பரியம் தமிழ்நாட்டு மாதிரி தான் இருக்கு. இந்த மக்கள் பொறுத்தளவு அன்பாகவும் பாசமாக இருப்பாங்க கம்போடிய மக்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து அதிகமாக வந்து நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்ததுமே சுமரிப் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுமரிப்னா அதோடைய ஒரு பொதுவான ஒரு வணக்கம். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு செம்பில் தண்ணி எடுத்து அந்த மக்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு பெருமை கொடுப்பான். சப்போஸ் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. அவன் அங்கே எம்பாக அப்படின்னு கேட்பாங்க. எம்பாகன்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நான் இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் போயிட்டு ஒரு பெப்சி கொக்கோ கோலா இதான் வாங்கிட்டு வருவாங்க. சம்டைம் வீட்டில் இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. இந்த நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உமன் அவங்களுக்கு தான், கேர்ள்ஸ்க்கு தான் அதிகமாக ஒரு நல்ல ஒரு மரியாதை. இந்த நாட்டு பெண்களுக்கு வந்து 100க்கு 100 மரியாதை கொடுக்கறது இந்த நாட்டில். அவங்க தான் பெண்கள் வந்து ரொம்ப உழைப்பாங்க இந்த நாட்டை பொறுத்தளவு. நல்லா சாப்பாடு விஷயத்துலையும் சரி, வேலை விஷயத்துலையும் சரி உழைக்கிறது, அரிசி விவசாயங்கள் ஏர்போர்ட் எல்லா இடத்துலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து 80% உழைக்கிறாங்கன்னா ஆண்கள் வந்து 60% உழைப்பாங்க. இந்த நாட்டை பொறுத்தளவு வந்து ஆண்கள் பெண்கள் சமமும் கிடையாது, இல்லாமல் ஒற்றுமையா இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருப்பாங்க, நல்லா பாதுகாத்து இந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே விட்டு கொடுத்து போவாங்க, நல்லா இருப்பாங்க இந்த நாட்டை பொறுத்தளவு. அதே மாதிரி இந்த ஊரில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து 3 ஏர்போர்ட் இருக்கு, சிகானாவில் புனோபென் சிம்ரிப். இது வந்து 3 ஏர்போர்ட் இருக்கு. 3 ஏர்போர்ட் வந்து கம்போடியாவில் இது மொத்தமே இந்த இருக்கு. ஆர்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்பர் இருக்கு சிகானாவில். அப்புறம் அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்தளவு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 25 நகரங்கள் இருக்கு, சின்ன சின்ன ப்ரொவின்ஸ் இருக்கு. பட்டம்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு வந்து அதிகமாக சாமிகள் டெம்பிள் ஒரு அந்த உடைய சக்தி இமயமலை நம்ம சொல்லுவோம்ல, நம்மளுடைய நீங்கள் சொல்லுவீங்க அந்த இமயமலை உத்தரகண்ட இந்த மாதிரி சைட்லாம் போனோம்னா சாமி கும்பிட்டா ஒரு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு போகிற இடங்கள் பார்த்தீங்கன்னா மலை அரசுகள சாமி கோயில் கும்புற இடங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக ஆசிரமம் இருக்கணுமா பட்டம்போம் சொல்லுவாங்க. சிம்ரிப்பு அதே மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா முண்டோகுரி. முண்டோகிரின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் முண்டோகிரி. முண்டோகிரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காபி டீ பழங்கள் இந்த மாதிரி பெப்பர் இந்த இதுவெல்லாம் வந்து அதிகமாக விளையிற இடம்னு பார்த்தீங்கன்னா முண்டோகிரி ரத்னகிரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊட்டி கொடைக்கானல் மூணாறு அந்த அளவுக்கு ஒரு பெருசாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிட்டி மெயினான சிட்டி. அப்புறம் கம்பங்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பீச். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பார்டர் அது ஒரு இடம். அது வந்து கெஷினோ அதிகமாக இருக்க வந்து கம்பங்சோம். சியானவேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச், அது வந்து ஒரு ஐலண்ட் வந்து ஒரு ப்ளூ கலர்ல தண்ணி. மாலத்தீவு நீங்க போறீங்களா இங்க அதே மாலத்தீவை பார்க்கலாம் இந்த நாட்டில். அந்த அளவுக்கு குரூஸ் ஷிப் இது எல்லாமே இருக்கு. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து $50 இருந்து $100 $1000 வரையும் இங்க ஹோட்டல் இருக்கு. எல்லா இடத்துலையும் 1 கிலோமீட்டர் இருக்கா 2 கிலோமீட்டருக்கு இருக்கா வைஃபை இன்டர்நெட் வந்து ஃப்ரீ கிடைக்கும். எல்லா காஃபி ஷாப்லையும் ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் எங்கே போனாலும் வைஃபை கிடைக்கும். இந்த ஊருக்கு வர அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு சேஃபு. சாப்பாடு விஷயத்துலையும் சரி, இந்தியன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் மட்டுமே ஒரு 45 இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்கு. அதில் நம்ம தமிழ் உணவகம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 உணவகம் மேலே இருக்கு. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், நேபாளிஸ் இந்தியன்ஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படிங்கிற வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இந்தியன்ஸ் மட்டும் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேபாளஸ் அதிகமாக இருக்காங்க, இந்தியன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க இந்தியன் ஃபுட் நீங்க நினைக்கிற மாதிரி வெஜிடேரியன் வந்து கம்போடியாவில் இருக்கு. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான நதின்னு பார்த்தீங்கன்னா மொக்கோம் ரிவர்னு சொல்லுவாங்க. அது வந்து உலகத்துல 2வது ரிவர். அந்த நதி இணைக்கிறது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம், சைனா, மியான்மர் இதை வந்து எல்லாத்தையும் இணைக்குது. அந்த நதி வந்து கம்போடியாவில் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இங்க இருந்து வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஷிப்பு போனா குரூஸ்ல போனா நம்ம வியட்நாம் போனா இந்த இதுலேயே போகலாம். அந்த நதி இந்த இடத்துல அங்குள்ள அந்த மீன்கள் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக ஃபுட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிம்ரிப்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் அந்த நகரத்துல இருக்கு அந்த வில்லேஜ். பார்த்தீங்கன்னா வியட்நாமிஸ்க்கு வந்து அதிகமா தண்ணிக்குள்ளே வாழ்வாங்க. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து தண்ணியிலே தான் வாழ்வாங்க. தண்ணி மிதக்கும், அந்த தண்ணியில வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டில் தான் வாழ்வாங்க. அது வந்து இந்த கம்போடியால அதிகமா இருக்காங்க. அவங்க சாப்பிட்றது ஃபோரு ஃபுட்டு எல்லாமே அந்த தண்ணியில தான், அவங்க வாழ்க்கையே தண்ணியில தான் இருக்கும். அது ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் வந்து சிம்ரி அங்கோவா டெம்பிள் அன் ஏர்போர்ட் இறங்கினதுமே அங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டருக்குள்ளதான் பக்கம் தான் அந்த ஒரு நகரம் இருக்கு. அப்புறம் இந்த நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து $100 சம்பளம். சாதாரண ஒரு குழந்தைகள்
ஒரு பையன் வந்து ஒரு பையன் வேலைக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா $120 $140 தான் சம்பளம் கொடுப்பாங்க. இந்த நாட்டில் வந்து அமெரிக்கன் டாலர் தான் அதிகமாக இருக்கும். கெம்போடியன் மணி பார்த்தீங்கன்னா $1 வந்து ₹4,000 ரியல்னு சொல்லுவாங்க, நம்ம ரூபான்னு சொல்லுவாங்க, உங்க ரியல் ரியல் பார்த்தீங்கன்னா $1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா $4,000 ரியல் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த $4,000 நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு ரைஸ் மட்டும்தான் வாங்க முடியும், ஒயிட் ரைஸ். இப்போ நான் ஒரு நம்மளோட இந்தியன் டீ இப்போ சாப்பிட போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2, அந்த $2 பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா ₹240 வரும். சம்டைமே ரேட்டை பொறுத்துக்கு ₹130 இருக்கு, ரேட்டை பொறுத்து இருக்கு ஒவ்வொரு நாளைக்கு. இப்போ வந்து $73 போகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம $180 அந்த மாதிரி போவோம். அந்த நாட்டை நம்ம காசை கணக்கு பண்ணோம்னா இங்கே எதையுமே சாப்பிட முடியாது. ஒரு தோசை வந்து $2, ஒரு சிக்கன் பிரியாணி $8, ஸோ வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி $4. ஸோ அந்த அளவுக்கு இங்கே சாப்பாடு விஷயத்துலையும் சரி இதுவும் சரி நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனால் மட்டும்தான் விலை அதிகமாக இருக்கும். அதே இது வந்து ஒரு கெம்போடியன் ஃபுட்டு போனீங்கன்னா அது அப்படியே பாதிக்கு பாதியாக இருக்கும். அதில் வந்து வெஜிடேரியன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சாப்பாடு நாங்கள் போய் ஒரு வெஜிடேரியன் சாப்பிட போனோம்னா கீவானல்லி துளசி தொட்டாசினிங்கி இதெல்லாம் வந்து பொறிச்சு அவிச்சு அழகாக வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட போகும்போது நம்ம நல்லா சாப்பிட்ருக்கேன், கீவானல்லி அவிச்சு வச்சுருப்பாங்க, தொட்டாசினிங்கி நம்மளுடைய அந்த கீரை வகைகளுக்கு எல்லாமே இங்கே அவிச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் சாப்பிடுவேன் வெஜிடேரியன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை பொறுத்தளவு மேலே பறக்கிறது வந்து கீழே நடக்கிறது வந்து பாம்பு கரப்பாம்பூச்சி புழு எல்லாமே சாப்பிடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து காலங்காலமாக சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனில் ஒரு 6 மாதம் 6 மாதம் 7 மாதம் இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வருது, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து போன அந்த காலத்தில் இப்போ ஒரு கம்மி பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த மக்கள் அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி வாழ்க்கையில் இங்கே வாழன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $200 இருந்தால் போதும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை அந்த அளவுக்கு வாழ்வாங்க. அவங்களுடைய தரநர சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சாப்பாடு ஒரு ஒரு கருவாடு ஒரு சாப்பாடு அதை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. இவங்க நான்வெஜ் இல்லாமல் இந்த மக்கள் சாப்பிட மாட்டாங்க. சில மக்கள் மட்டும்தான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்தளவு நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அனைத்து வசதிகளும் இந்த நாட்டில் இருக்கு. கம்போடியாவில் தேட்டரும் இருக்கு. தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 தேட்டர் சினிமா அரங்கங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய நீங்கள் மதுரையில் பார்க்குற அளவும் சென்னையில் பார்க்குற அளவுக்கும் ஒரு பிரம்மாண்டமா பிவிஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு பிவிஆர் மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் மால் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இந்த நாட்டில் இருக்கு. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து எங்கே போனாலும் டுப் டுப் அப்படின்னு சொல்லுவாங்க. டுப் டுப்னா ஒரு மோட்டோ, ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இங்கேருந்து அவங்களை கொண்டு போய் அங்கே இறக்கணும், $1 பே பண்ணணும், நம்ம வந்து ஆட்டோக்கு வெயிட் பண்ணுவோம், அப்படி வெயிட் பண்ணலாம், அவங்களே கூப்பிடுவாங்க. ஒரு தெருவுக்கு தெருவுக்கு ஆள் இருப்பாங்க. சேஃப்டியில் வந்து சில விஷயத்தில் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஃபோனை கையில் இப்படி போச்சுட்டே போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு பாஸ்மா சொல்லுவாங்க. யாராவது இது பண்ணிக்கிறாங்க பாக்கெட்டில் வச்சுட்டு சேஃப்டியாக போங்க சார், அந்த அளவுக்கு பொறுமையாக அழகாக வந்து உதவியும் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இந்த ஊரை பொறுத்தளவு. மற்ற விஷயத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து ராஜாவுடைய நாடு, கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில். ஏன்னா அவங்க வந்து இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தான் ஆள்றாங்க, கிங்டம் பிரதமர் இருக்காங்க ஒன்சன், அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், நல்ல ஆட்சி கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, இன்னமும் அவர் தான் இருக்காரு, நல்ல மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு. இப்போ இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு எடுத்து ஒரு மேரேஜ் பண்ணேன்னா நான் வந்து ஒரு $26 பே பண்ணணும் அந்த பொண்ணு வீட்டுக்கு. இந்த ஊரை பொறுத்தளவு பொண்ணுக்கு தான் லக்கி, ஆண்கள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்தியா பொறுத்தளவு வந்து ஆண்கள் மேரேஜ் பண்ணால் பொண்ணுங்க கொடுப்பாங்க, ஆனால் இந்த ஊரை பொறுத்தளவே பெண்களுக்கு நம்ம வந்து $15 வந்து கேஷ் கொடுக்கணும். சம்டைம் வசதி இருந்தால் ஒரு $50,000 $100,000 பே பண்ணணும். பாரம்பரியமாக அவங்களுடைய அவங்களுடைய கல்யாணம் பண்ணுற ட்ரெஸ் உடைகள் பார்த்தீங்கன்னா பிராமண ஐயர் எப்படி நம்மளுடைய அந்த இது பற்றி ஒரு செய்வாங்களோ அதே மாதிரி போட்டு அந்த முடிச்சு போட்டு வைரக்கல் மோதிரம் தான் அநேகமாக இங்கே போடுவாங்க. தாலி கட்டுறதுலாம் கிடையாது, வைரக்கல் மோதிரம், மோதிரம் மாற்றிக்கிடுவாங்க. அந்த நம்மளுடைய எப்படி சாஸ்திரம் எப்படி மந்திரங்களை சொல்கிறோமோ அதை அப்படியே செய்வாங்க. அதை பூடு பண்ணி 2 நாள் விழாவா 3 நாள் விழாவா ஒரு நாளைக்கு முன்னாடி நிச்சயம் போட்டேன் சாப்பாடு போட்டு பிரமாணமாக இந்த நாட்டிலும் செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்தளவு மந்திரங்கள் காலையில் தேவாசனங்கள் கோயில்களை வந்து பஜனை படுறது சாமி கும்புறதுலாம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரபு முத்திரம் 4:30 to 5 எந்திரிச்சு நம்ம எப்படி காலையில் சுப்பிரபாதம் செய்கிறோமோ அதே மாதிரி மாங்குகளை வந்து காலையில் கோயிலில் பிரமாதமாக செய்வாங்க. என்ன ஒன்று நம்ம ஊரில் வந்து சூடம் காமிப்போம், இங்கே சூடம் காமிக்க மாட்டாங்க, ஊதுபத்தி ஊதுவாங்க.
மாலை வாங்கிட்டு வந்து சாமிக்கு போடுவாங்க, சாப்பாடு டெய்லி வைப்பாங்க. எந்த விஷயத்துக்கும் ஒரு கோயிலுக்கு போனாலும் சோறு சாப்பாடு பழங்கள் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த ஊர்ல எப்பயுமே ஒரு ஒரு கோயிலுக்கு டெம்பிளுக்கு போனா செருப்பு போடுறது, அங்க கழட்டி போறது, அதை நம்மளுடைய இந்து பாரம்பரியங்கள் தமிழ் பாரம்பரியத்தை அப்படியே இங்க செய்யறாங்க இந்த நாட்டுல. அது நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு அவங்களுடைய மந்திரங்களுக்கு அவங்க மந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் எங்கிருந்து கத்துக்கிட்டான் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத். இதை வந்து பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதனுடைய கோயிலுக்கு அடிக்கிறக்கோ போவாங்க, அந்த நாட்டுக்கு காசி போயிட்டு காசி போவாங்க, வாரணாசி போவாங்க, மீனாட்சி அம்மன் டெம்பிள், நம்மளுடைய சென்னை, பெங்களூர், எல்லா கோயில் தளத்துக்கும் இந்த நாட்டில் உள்ள உடைய பூசாரி, நம்ம வந்து பூசாரியும் சொல்லுவீங்க, இந்த ஊரை பொறுத்தவரை பூசாரியும் சொல்ல மாட்டாங்க, மாங்கு தான் சொல்லுவாங்க. இவங்க அனைவரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டு இந்தியாவில போய் தான் மந்திரங்களை கத்துக்கிறாங்க. அங்கிருந்து கத்துட்டு வந்துதான் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் வந்து உதவி சொல்லி இங்க உள்ள பூஜைகள்லாம் செய்யறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து நல்ல ஒரு சில இடத்துல பேய் சூனியம் இந்த மாதிரி இருந்தா கூட அவங்க உதவி பண்ணுவாங்க. சாமி கும்பிட்டு தண்ணிய மந்திரிச்சு இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணி இவங்களுக்கு எல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அது கண்டிப்பா நல்லா நடக்கும். மத்ததெல்லாம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நம்ம ஊர்ல பேய் பிசாசு அதெல்லாம் வந்து இந்த ஊர்ல வந்து ரொம்ப கிடையாது. என்ன என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து ஜாதகம் பார்ப்போம், அதே மாதிரி இந்த ஊர்ல அதே ஜாதகம் பார்ப்பாங்க, போட்டன் டேலன்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இங்க. ஸோ தமிழை பொறுத்தளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கைரேகை பார்ப்போம்ங்களா, அது இந்த ஊர்ல அதிகமா இருக்கும். என்ன பார்த்தாலும் ஒரு லேடி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்ம வந்து பாசி போடுவாங்க, இது போடுவாங்க, இவங்க வந்து ஒரு சீட்டு கட்டி வச்சுக்கிறாங்க, ஜோக்கர் இந்த மாதிரி வச்சு, ஓகே உனக்கு லக்கி இப்படி இருக்கு, உனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் இந்த ஊர்ல செய்யறாங்க. அது வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது. ரிவர் சைட்ல ஒரு எல்லைமன் ஒரு கோயில் இருக்கு, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரோயா பேலஸ் ராஜாவுடைய பேலஸ் பக்கத்துல அங்க வரிசையா உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, சில பேர் சொல்றது பழிக்கும், சில பேர் சொல்றது பழிக்காது. சோ அது நம்மளுடைய மனசை பொறுத்து இருக்கு. இந்த ஊர்ல மற்ற விஷயத்துல இந்த ஊரை பொறுத்தளவு எல்லாமே எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல தமிழ் பள்ளி கிடையாது, இங்க வந்து அதிகமா வந்து ஆங்கில பள்ளி தான் இருக்கு. ஆங்கில பள்ளி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை பொறுத்தளவு எல்லா இடத்துலயும் வந்து ரஷ்யன் உள்வாட் ரஷ்யன்ஸ் பேர் வந்து அதிகமா இருக்கும், அமெரிக்கன்ஸ் பேர் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன், அமெரிக்கன், லண்டன், பிரான்ஸ் எல்லா நாட்டில் உள்ளவங்களும் இந்த நாட்டில் இருக்காங்க. ரஷ்யன் உல்வாட் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு. இந்த ஊர்ல இந்தியன் எம்பசி இருக்கு, பிரான்ஸ் எம்பசி, அமெரிக்கன் எம்பசி, இந்தோனேஷியா, மியான்மர் எல்லா எம்பசியும் இருக்கு. இந்த ஊர் மொழி பார்த்தீங்கன்னா கெமர் மொழி மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ வந்து ஆங்கிலம் வந்து இப்போ அதிகமாக பேசுகிறாங்க. இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை பொறுத்தளவு இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, வெறும் ஃபுல்லாகவே கெமரில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் தெரியாது. இப்போ ஒரு 3 ஆண்டு காலமாக அதிகமா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க, யார் கேட்டாலும் இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நம்மளுடைய வாத்தியர்கள் டீச்சர்கள் எல்லா பேருமே இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கெல்லாம் இங்க டீச் பண்றாங்க. அதிகமா ஃபாரினர்ஸ் தான் டீச் பண்றாங்க. அதிகமா தமிழ்நாட்டுல இருந்து மெடிக்கல் நம்மளுடைய பார்மசி அதிகமா இந்த நாட்டுல இருக்கு. நம்மளுடைய மருந்துகளை இந்தியன் மருந்துகள் வந்து தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்தளவு படிக்க எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. பெங்களூர் பக்கத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலுக்கு வந்து அதிகமாக ஸ்டூடெண்ட் போக்குவரத்து இருக்கு. இந்தியனுடைய நம்மளுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு மக்களுக்கு சில பேர் கேட்பேன், நான் எங்கம்மா இருக்கீங்க, நான் கேட்பேன் எங்கே என்ன, ஐ எம் ஃப்ரம் சவுத் இந்தியா சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சென்னை ஐ நோ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கெம்பளுடைய கலாச்சாரம் பண்பு பாசங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பொறுத்தளவு. அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்தளவு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து டெலிஃபோன்ல இருந்து சாப்பாடு விஷயத்துல இருந்து 24 hours ஆம்புலன்ஸ் போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. நீங்க ஏர்போர்ட்டோட இறங்கி வந்தாலும் உங்களை பிக்கப் பண்ணி ஹோட்டலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒரு காணாம போனாலும் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு 24 hours ஆம்புலன்ஸும் இருக்கு. அதே மாதிரி போலீஸும் இருக்கு. நீங்க பக்கத்துல சொன்னீங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நீங்க எதா இருந்தாலும் எம்பசி ஒரு பாஸ்போர்ட் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சொல்லி உதவி பண்ற அளவுக்கு இந்த நாட்டில் எல்லாமே செய்வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊரில் விவசாயம் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மக்கள் வந்து விவசாயம் இங்க செய்யறாங்க. அப்புறம் இந்த ஊரில் ரியல் எஸ்டேட் வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, முதல் ரொம்ப இருந்துச்சு. உலகத்துல ஏசியாவில நம்பர் 1 பிசினஸ் பாத்தீங்கன்னா கெம்போடியால நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப சைனீஸ் வந்து அதிகமா இருக்காங்க இந்த ஊரை பொறுத்தளவு. அப்புறம் இந்த ஊரை பொறுத்தளவு நம்ம வந்து யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்ப நாம வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனா இந்த நாட்டு சட்டம் முறைப்படி 50 ரூபாய் இந்தியன் மணி 50 ரூபாய்க்கு வந்து
இந்தியன் மணி சாரி அமெரிக்கன் டாலர் $50 பே பண்ணினா போலீஸ்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணணும். அவங்க வந்து வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க இந்தியன் எம்பசியில, இந்த பையன் ஏற்கனவே மேரேஜ் பண்ணியிருக்கானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகுதான் மேரேஜ் பண்ண முடியும். மேரேஜ் பண்ணிட்டோம்னா இந்த அதுக்கப்புறம் வந்து லா அந்த விஷயங்கள்லாம் இங்கே செய்யலாம். இந்த பொறுத்தளவு இந்த ஊரை பொறுத்தளவு வந்து யார் ஓவர்ஸ்டேல வந்து ரொம்ப இருக்க முடியாது. கடுமையான சட்டங்கள் இந்த ஊரை பொறுத்தளவு. நீங்க வந்து இப்ப ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட் கம்போடியாவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஏஜென்ட் அவ்வளோ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாத்துறாங்க. இந்த நாட்டு கூட்டி வந்து ஆளை கொண்டு வந்து இறக்கி விட்டு 5 லட்சம் ரூபா கேஷ் வாங்குறாங்க. வாங்கிட்டு நீங்கள் இங்கேருந்து ஜப்பான் அனுப்புகிறேன், கொரியாவுக்கு அனுப்புகிறேன், அமெரிக்கா அனுப்புறேன், லண்டனுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுவாங்க. சில சமயங்கள் வந்து எங்களோட அங்கோ தமிழ் சங்கம் ஃபேஸ்புக் பேஜை பார்த்து மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் சார், எனக்கு ஏஜென்ட் இது பண்ணிட்டேன். நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு, ஏன்பா இதுக்கு முன்னுக்கே நீ வந்து கம்போடியாவில் வந்து நுழைஞ்சு 3 மாசமா சுற்றி இருக்க, சாப்பிட்ற, போற, வர, விசா எல்லா வேலையும் செய்கிற, அப்பெல்லாம் கால் பண்ண மாட்டேற, பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுன்னா சாப்பாடு இல்லை, காசு இல்லை, கஸ்டம்ல உதவி பண்ணுற, இப்போ கால் பண்ணுறியே, இந்த நீ திங்க் பண்ணியிருக்க மூளை இதை வந்து முன்னுக்கே ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் நிறைய பேர் சத்தம் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், இருந்தாலும் இவன் கேட்டதுக்காக நான் உடனே வருவேன். வந்து நிறைய பேத்துக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், ஏஜென்ட்டை சொல்லி சத்தம் போட்டு வாங்கி கொடுத்து எம்பசிக்கெலாம் நான் போகவே மாட்டேன், நான் டைரெக்டாக போவேன். பாஸ்போர்ட் கொடுக்குறியெல்லாம் கேட்பேன், அவன் ஏதாவது ரொம்ப பேசுனான்னா உடனே இமிக்ரேஷன் ஆஃபீஸுக்கு அடிப்பேன். வர்றதுக்கு முன்னுக்கு வாங்கி பாஸ்போர்ட் கொடுத்து நிறைய பேருக்கு உதவி அனுப்பிச்சிருக்கோம். நம்ம ஆளுக்கு நிறைய ஏமாறுறாங்க. வெளிநாட்டு போகிறதுக்கு முன்னுக்கு ஏன் கூகுளில் செக் பண்ண மாட்டேறீங்க? செக் பண்ணி அசோசியேஷன் இருக்கா, இந்தியன் எம்பசி இருக்கா, செக் பண்ணுவோம்னு அதை யாருமே செக் பண்ண மாட்டேறாங்க. எல்லாம் முடிஞ்சு பிரச்சனை ஆன பிறகு தான் கால் பண்ணி பேசுவாங்க. அது முதலே செஞ்சுருந்தா நம்ம சேஃபாக இருந்திருக்கலாம், அது செய்ய மாட்டேறாங்க. அது மட்டும் கேட்டுக்கொள்ளுகிறேன். யாராக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் முதல் முறையாக அங்கே ஒரு அசோசியேஷன் இருக்கும். இந்துக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு, தமிழர்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு, அதேமாதிரி தெலுங்குக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு, எல்லாத்துக்குமே அசோசியேஷன் இருக்கு. அவங்க மூலியமா விசாரிச்சு போனா நம்மளுடைய லைஃபுக்கு நம்மளுடைய வீட்டு ஃபேமிலிக்கும் சேஃப். இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எங்களுடைய தமிழ் சங்கம் உருவாக்கியதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டு காலமாக ஆனாலும் உருவாக்க 6 மாசம் உருவாக்கியிருக்கோம் எங்களோட தமிழ் சங்கம். அந்த 6 மாசத்துல இந்த நாட்டு கவர்மெண்ட் பாராட்டி எங்களுக்கு உதவி பண்ணி 10 ஏக்கர் இடம் வந்து ராஜேந்திரனுடைய சிலை ஓப்பன் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2020, 2021, 2022 நினைச்சோம். இப்போ 2021 ரொம்ப பண்ணோம், முடியல. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொரோனா வைரஸ்னால மேபி 2021, 2022 தான் அந்த சிலை ஏற்பாடுகள் பண்ணுவோம். இப்போ உலக கவிஞர் மாநாடு நடத்தினோம், உலக தமிழ் மாநாடு நடத்தினோம், பரதநாட்டிய விழா வந்து 1 வருஷத்துக்கு 2 தடவை நடத்துவோம். அந்த நாட்டு மன்னர் ராஜா அவருடைய இடத்துல வந்து சிவனுடைய இடத்துல வந்து ஆடுறது தளத்துல வந்து அந்த பரதநாட்டிய டான்ஸர்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம். அவங்க ஆடின பிறகு அந்த கம்போடியா நாட்டுல வந்து தளத்துல நீங்க ஆடின பிறகு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களோட பெருமை, உங்களுடைய எப்படி சொல்லுவாங்க, உங்களோட அந்த சக்தி உணர்வுகளை வந்து அதிகமா இருக்கும். நிறைய பேர் இங்க வந்து பரதநாட்டிய ஆடிட்டு போனவங்களாம் இப்ப எவ்வளவு புகழும் பெயருமா இருக்கானு அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த உடைய சக்தி உள்ள இடத்துல ஆடுறீங்க. அந்த அளவுக்கு நாங்க வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்றோம். நாங்க வந்து சில உதவிகளை செய்திருந்தாலும் எங்களுடைய காசு சொந்த காசை போட்டுதான் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இது பண்றோம். உலக கவிஞர் மாநாடு முடிச்சோம், அது வந்து நல்ல ஒரு பெரிய வெற்றி நடந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா April 2020 வந்து எங்களுடைய திருவள்ளுவர் செலவு ஓப்பன் பண்றது விஜிபி உலக அவங்க அமைப்பு அந்த ஐயா அவர்கள் விஜய் பண்டிதாஸ் ஐயா வந்து செலவு ஓப்பன் பண்ண சொன்னாங்க. செலவு வந்துருச்சு கம்போடியாவுக்கு, ஆனால் எங்களால் ஓப்பன் பண்ண முடியல. நான் வந்து மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் மீட் பண்ணி இன்விடேஷன்லாம் கொடுத்தேன், மீட் பண்ணாத காரணம் மீட் பண்ணி எல்லாம் கொடுத்தேன். ஆனால் இப்போ உள்ள சொல்ல கொரோனாலாம் முடியலை. இது வந்து 2021 அந்த சிலை ஓப்பன் பண்ணலாம். சித்தர் நம்மளுடைய திருவள்ளுவர் அவர் அவர் வந்து ஒரு சித்தர் ஞானி, பட் அவரோட சிலை வந்து கம்போடியாவில் இருக்கு, ஆனால் எங்களால் ஓப்பன் பண்ண முடியல. 2021 ஓப்பன் பண்ண ஏற்பாடு பண்ணுறோம். அப்போ அந்த திருவள்ளுவர் சிலை ஓப்பன் பண்ண இடத்துல உங்களை பாண்டிச்சேரி சார்பாக, ஆசிரியர் சங்க சார்பாக, டீச்சர்கள், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் இவங்க எல்லா சார்பாகவும் நீங்கள் வரும்போது அனைவரும் மிக்க நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஐயா வணக்கம். நன்றி ஐயா, மிகச் சிறப்பான ஒரு உரை வழங்கியிருக்கீங்க. எங்களை சுற்றி கம்போடியாவை சுற்றியே காட்டிட்டீங்க. பல இடங்களுக்கு எங்களை அழைச்சிட்டு போயிருக்கீங்க. அங்கே உள்ள பிரச்சனைகள், அங்கே உள்ள உணவு வகைகள், அங்கே உள்ள பாரம்பரியமான வழக்கங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கீங்க. இது தொடர்பான மற்றவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஐயா மூட்ல இருக்கியா? உங்க மூட்டை ஓபன் பண்ணிட்டேன். வணக்கம், சிவசங்கர் பாபு பேசுறேன்.
நாங்கள் மிக எதிர்பார்ப்புடன் வந்திருந்த ஒரு பேச்சு இது. அந்த எதிர்பார்ப்புகளையும் மீறி வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நீங்க இன்னைக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் வேற எந்த வெப்சைட்ல போனாலும் கம்போடியா பத்தியோ அல்லது அங்கோர்வாட் பத்தியோ இருக்கிற எந்த ஒரு பிரசன்டேஷன்லயும் நீங்க சொன்ன விஷயங்கள் கிடைக்காது. இது ஒரு ஒரு அருமையான ஒரு இது. இத வந்து நாங்க பேசணும்னா எங்க போனாலும் இந்த விஷயம் கிடைக்காது. இது வந்து உங்களுடைய 20 வருஷ கால அங்கோர் நகர அனுபவம் பேசுகிறது. இதுல உள்ள விஷயங்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். இது ஒரு நான் சொல்லுவது இதுதான், கம்போடியாவுக்கு யார் போனாலும் அங்கோர் போனாலும் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க, லோக்கல் நிலவரம் நல்லாக தெரியும். செல்போனை கையில பிடிக்காதீங்க, பாக்கெட்ல போடாதீங்க. இது மாதிரி பிராக்டிக்கல் டிப்ஸ், என்ன சாப்பிடணும், எப்படி இது பண்ணணும். கோயில் பத்தி நிறைய சைட்ஸ் இருக்கு, ஆனா அங்க போய் உள்ளூர்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்றது மிக அருமையாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். இது ஒரு ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பான ஒரு பேச்சு, மிக்க நன்றி. நீங்கள் ராஜேந்திரனை பத்தி பேசினீர்கள், ராஜேந்திரன் சிலையை பத்தி பேசினீர்கள், அது பற்றிய விவரங்கள் எனக்கு கொடுங்கள். நாங்கள் இங்க இருக்கின்ற தமிழ் சங்கங்கள் நிறைய இருக்கின்றன. ராஜேந்திரன் சோழன் என்றால் ஒரு 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 வெறியுடன் அலைகின்ற ஒரு குழுக்கள் இங்கே இருக்கின்றன. நாங்கள் நிறைய உங்களுக்கு உதவி செய்து இதை பண்ணுவதற்கு நிச்சயம் பல எங்களால் முடிந்த உதவிகள் செய்வோம். இது பற்றி விவரம் நீங்கள் எனக்கு தனியாக அனுப்புவோம். கண்டிப்பா நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா. நான் பாத்தீங்களா, அந்த காலத்துல இருந்து சிவகாசியில இருந்து இலக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்குலாம் பாத யாத்திரை நடந்தே போவேன். அதே மாதிரி அழகு கோயிலுக்கே நடந்து போவேன். சின்ன வயது காலத்துல இருந்து நான் ரொம்ப கோயிலுக்கு அதிகமா நடந்து போவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவகாசியில காளியத்தா கோயில்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஆத்தாத்தா மாரியாத்தா 50 பிள்ளை பெத்தாத்தா உனக்கு நாள் எனக்கு நாள் போடாத்தா கம்பு குத்து கவுர் குத்துன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு சிவகாசியிலுடைய பாரம்பரியம் கோயில் வந்து நம்மளுடைய சுண்ணாம்பு கறி இது வந்து மூஞ்சில அப்படி போட்டு வீட்டுல போய் பிச்சை எடுக்கணும் எல்லா பெண்களும். அது வந்து 100 ரூபாய் கிடைக்கும் என் வயசுல, 100 ரூபாய். அப்ப 100 ரூபாய் கிடைச்சுன்னா கோயில போய் சாமி கும்பிட்டு தேங்காய் உழப்பெல்லாம் போட்டு 50 ரூபாய் உண்டியில போட்டு 50 ரூபாய் காசு நான் வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து ரொம்ப அதிசயம், அதிசயங்கள்லாம் நிறைய பாத்திருக்கேன். நேர பார்த்து சித்தரு கனவுலாம் எனக்கு நிறைய வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய அனுபவங்களை சொன்னேன். ஏன் கம்போடியா நாட்டிலே தூங்கிட்டு இருக்கும் போது 2 சித்தர்கள் கனவுல எல்லாம் வந்திருக்கான். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டம் கொடுத்துருக்கான். ஆமா, பேச்சுலர் தான், இன்னும் பேச்சுலர் தான் இருக்கேன், சிங்கிளா தான் இருக்கேன். என்னைக்கு கல்யாணம் நடக்கும் அன்னைக்கு அது வேற. அது கடவுள் சித்தம் இருக்கிறப்ப அவரே கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எல்லாம் இதா இருக்கும். அப்ப எல்லாம் கும்பலோட அங்க வந்துடும், அவ்வளவுதான். பாருங்க ஐயா, சில சொல்லுவாங்க சாமி இல்ல சித்தர்ல, கடவுள் இருக்காரு, கடவுள் பாத்துட்டு தான் இருக்காரு. நம்ம சொல்லுவோம் கடவுளை பாக்கலன்றீங்க. உங்களை வழி நடத்துறதும் உங்களுடைய போர் செயல்கள் விதிமுறைகள் எப்பயுமே சில விஷயங்களை வந்து டக்குன்னு கீழே உடையும், சில விஷயங்களை பண்ண அதெல்லாம் அறிகுறிகள், அதெல்லாம் உண்மைகளை இருக்கு. பொறுமிகம் சைக்காலஜிலேயே சொல்லுவாங்க இல்லைன்னா, அதெல்லாம் 100க்கு 100 நான் சொல்றேன் இருக்குங்கய்யா. தெய்வங்கள், தெய்வம் இல்லைன்னா நம்ம இல்லைங்கய்யா, அது உண்மையை நான் சொல்றேன். நிச்சயம், வாழ்த்துக்கள். மற்றவர்கள் கேள்வி கேட்கலாம். மூட்டு பேசிட்டு வான்னு பேச சொல்லுங்க. சில பேர் எனக்கே கேட்காது போல, அவங்க எல்லாம் இது பண்றாங்களே அதனால கேட்காது. ஹலோ, வணக்கம். தமிழாசிரியர் பழனிசாமி, நன்றி. மிக மிக அருமையா கடலூர், மிக அருமையாக கம்போடியா அங்கோவாட் சென்று அந்த ஒரு நிகழ்வு எங்களுக்கு கிடைத்தது. மிக அருமையான சொற்பொழிவு. இது போன்ற ஒரு நிகழ்வு, இது போன்ற ஒரு கருத்துக்கள் எங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிது. மிகவும் நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் பாரதி, கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. மிகவும் இருந்தது சார் உங்க உரை. எனக்கு ஒரு சின்ன தட்ப வேணும், அங்க தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கும் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப வந்து கம்போடியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இந்தியா டைம் மணி என்ன சொல்லுங்க? இப்போ 7:35 ஆச்சுங்க. கம்போடியால வந்து அப்படியே 9 மணி, 1.5 நேரம் டிஃபரெண்ட் இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் 1.5 நேரம். ஆனால்
அங்க உள்ள வெப்பநிலை பாத்தீங்கன்னா இப்ப இங்க மழைக்காலம்னா இந்தியாவில மழைக்காலம்னா இங்கேயும் மழைக்காலம், ஏசியா பொறுத்தளவு மழைக்காலம் அந்த இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கும், டைமிங் மட்டும்தான் 1.5 மணி நேரம் டிஃபரெண்ட்மா. ஆனா அங்க குளிர்காலமும் வெயிலும் சொல்லும் போது அதே கிளைமேட் இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நம்மளுடைய இருக்கோமோ அதே மாதிரிதான் கம்போடியாலும் இருக்கும். குளிர்காலங்கள் வெயில் காலங்கள் அது அந்த வெப்பநிலைகள் இங்க அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டை பொறுத்தளவு 10 அடி ஆழத்துல தண்ணி ஒதுங்குமா, 10 அடி ஆழத்துல தண்ணி வரும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு பூமி, சுவாமி வராத அளவுக்கு இந்த பூமி. ஓகே சார், இன்னொரு இது, நாங்க இப்ப இங்க இருந்து அங்க கம்போடியா வரணும் அப்படின்னா அது எப்படி சார் வர முடியும்? ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு நார்மலா நீங்க வந்து ஒரு டிராவலிங் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன், எப்படி ஒரு நாட்டுக்கு நீங்க பயணம் பறிக்கணும், முதல் வந்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி 2 காப்பி எடுத்து ஒரு பேக்ல ஒரு பாஸ்போர்ட் காப்பி வச்சுக்கணும், இன்னொரு பேக்ல உங்க சிஸ்டரோ மர்தரோ அப்பாவோ எல்லா பேரும் ஆளுக்கு 2-2 காப்பி வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்க பேக்கேஜ்லயும் பாஸ்போர்ட் காப்பி வச்சுக்கணும், ஏன்னா சப்போஸ் நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் காப்பி வந்து உங்க பேக்ல வச்சு நீங்க வச்சு புது பாஸ்போர்ட் எடுத்து வரலாம், அது ஒரு சேஃப்டி. மணி அதேமாதிரி காசும் கூட பாத்தீங்கன்னா ஒரு $200 $300 உங்களோட சூட் கேஸ்ல எப்பயுமே வச்சுக்கணும் ஒரு சேஃப்டிக்கு. வாலெட் தொலைஞ்சு போனாலும் பர்ஸ் தொலைஞ்சு போனாலும் உங்க சூட் கேஸ்ல இருக்க காசை வச்சு நீங்க எங்காச்சும் வரலாம். சில விஷயங்கள் ஒரு டிப்ஸ். அப்புறம் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து விசா அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா டிராவல் ஏஜென்ஸ்ல வந்து கம்போடியால சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல இ விசா அப்ளை பண்ணுவாங்க $30. பட் இந்தியால வந்து மினிமம் வந்து 4000 சார்ஜ் பண்ணுவாங்க, 5000 பண்ணுவாங்க, அது தெரியல எப்படின்னு, ஏன்னா அவங்க வந்து கொரியல் சார்ஜ் எல்லாம் சேர்த்து வாங்குவாங்க. அது நீங்க ஏஜென்ட்ல சொன்னா அப்ளை பண்ணலாம். சொந்தமாவே பசங்களுக்கு இன்டர்நெட் ஆப்ஷன் நல்லா படிக்க தெரிஞ்சு வளர்ந்ததுனா நீங்களே ஆன்லைன் போயிட்டு டைரக்டா கம்போடியா எம்பசி அப்படின்னு விசா அப்ளை பண்ணினா ஆன்லைன் காமிக்கும், அதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வித்தன் ஒரு 2 டேஸ் 24 hours 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாம் ஓகேனா ஆன்லைன்ல கன்ஃபார்ம் ஆயிரும், நீங்க டெபிட் கார்டில் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். அப்படி முடியல அப்படின்னு வேணா டிராவல் ஏஜென்ட் சொன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க விசா. அப்புறம் டிக்கெட் பாத்தீங்கன்னா மலிண்டோ ஏர்லைன்ஸ் வரலாம், மலேசியன் எந்த ஏர்லைன்ஸ் வரலாம், நீங்க திருச்சி மதுரையிலேருந்து கிடையாது, திருச்சியிலேருந்து இருக்கு மலிண்டோ இருக்கு, நேராக மலேசியா வரும், மலேசியா வந்து தான் கம்போடியாவுக்கு வர முடியுமா, டைரெக்டா வர முடியாது. நீங்க போறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து சாதாரண ஒரு ஏரியேஷா ஒரு மலிண்டோ ஒரு சீஃபான பிளைட்டும் பாத்தீங்கன்னா போறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து 25,000 30,000 இருக்கும், தங்குறது சாப்பாடு இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 மொத்தம் 50,000 அங்கோவாட் நகரமும் சில 3 இடங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு 4-5 சிட்டி போகணும்னு பாத்தீங்கன்னா கூட ஒரு 30,000 போட்டீங்கன்னா 80,000 ஒரு 3 சிட்டி கவர் பண்ணி பிரமாதமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. டிராவல்ஸ்ல போக முடியல லோக்கல் கம்போடியால வந்து நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசாப் ஓலா அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆப்ஸ் இருக்கு, கிராப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து ஆப் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நார்மலா இங்கிருந்து அங்க போறதுக்கு வந்து $5 கேட்பாங்க, அதே ஆப்ல புக் பண்ணீங்கன்னா வெறும் $1 $1.5 தான். அதே மாதிரி சிஸ்டமும் இங்க கம்போடியால இருக்கு, நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது இருந்தாலும் இப்ப ஆப் மூலியமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அவங்களுடைய நம்பர் இருக்கும், நம்பர் பிளேட் இருக்கும். எப்பயுமே நீங்க வந்து டிராவலிங் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டு அந்த பஸ்ல ஏறினாலும் சரி டெக்ஸ்ல ஏறினாலும் சரி உள்ள உட்காந்ததுமே அவனுடைய அந்த பின்னாடி காருடைய நம்பர் பிளேட் நம்பர் இருக்கும், அவர் படத்தை எடுத்து வாட்ஸ்அப்ல உங்க வீட்டுக்கோ சிஸ்டர் பிரதருக்கு அனுப்பிச்சிருங்க, எப்பயுமே சேஃப். சப்போஸ் நீங்க வந்து பேக்கேஜ் லக்கேஜ் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட வாட்ஸ்அப்ல அந்த பிக்சர் இருக்கும், அதை எடுத்து இந்த நம்பர் பிளேட்டை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க பேக்கோ உங்க போனோ வாங்கிடலாம். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள டிராவலிங்ல உங்களுக்கு சேஃபா இருக்கும். இந்த அதே மாதிரி இந்த கம்போடியா பொறுத்தளவு நீங்க எந்த இதுக்கு போனாலும் அப்ளிகேஷன்ல வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். 50,000 கம்போடியால நீங்க சுத்தியும் பாத்திரலாம், போயிட்டு வரலாம், சாப்பாடு கொஞ்சம் ஒரு 4-5 சிட்டி போனா கூட ஒரு 20,000 30,000 இதுதான் கம்போடியாக்கு உங்களை டிராவலிங் உடைய பட்ஜெட். மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கங்க. வணக்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து அனுராதான்னுட்டுங்க. கம்போடியா அப்படின்னா நம்ம தமிழ் சங்கத்தை எப்படிங்க சார் தொடர்பு கொள்றது? பாத்தீங்கன்னா தமிழ் சங்கம் நீங்க வந்து பாக்கணும் பாத்தீங்கன்னா அங்கோ தமிழ் சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதே மாதிரி ட்விட்டரும் இருக்கு. நீங்க அதுல போயிட்டு வந்து நீங்க எஸ்எம்எஸ் சாட் பண்ணியோ இல்ல அதுல பேஜ்ல போய் பண்ணீங்கனாலும் நான் இமிடியா வந்து நீங்க ஃபேஸ்புக் பச்சை கலர் லோகோ போட்டிருக்கோம் அதுல போறதோட இன்னொரு வந்து ஆரஞ்சு கலர்ல தமிழ் சங்கம் இருக்கும் அதுல நீங்க வந்து ஹாய்னு மெசேஞ்சில போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய நம்பரு எங்களுடைய மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்வோம், நல்ல உதவியா இருந்தா கண்டிப்பாக செய்வோம். Thank you sir. நன்றிங்க. ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வால்யூம் வால்யூம் ராதாகிருஷ்ணன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணுங்க உங்களுடைய வால்யூம் வரல.
உங்களுடைய இடது கை பக்கம் முதல்ல இருக்கும் பாருங்க, அதுல தொட்டு தொட்டு பேசுங்க. நீங்க நீங்க எடுத்து முடியாதுங்க, உங்களால முடியுமா பாருங்க. இல்ல நான் எடுக்க முடியாது, நான் எடுக்க முடியாது, அவர் தான் எடுக்கணும். ராதாகிருஷ்ணன் ஐயா நீங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கும் பாருங்க, மியூட்னு இருக்கும் பாருங்க, அத அத தொட்டுட்டு அப்புறமா பேசுங்க. உங்க போன் கீழ பாருங்க, யா வாய்ஸ் பாருங்க, யா வாய்ஸ் ஒரு ஒரு டாக் இடது கை பக்கம் முதல்ல இருக்கும் பாருங்க. அவர் போன் ஸ்டக் ஆயிருச்சு. ஐயா வேற யாராச்சும் பேசுறதா பேசு. காரைக்கால் அம்மையார் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. காரைக்கால் அம்மையார் வந்து அந்த பட்டம்போம் ஒரு சிட்டி இருக்குங்க, அந்த பட்டம்போ டெம்பிள்ல வந்து ஒரு பெரிய டெம்பிளே இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து காரைக்கால் அம்மாவுடைய சிலையும் என்ட்ரன்ஸ்ல போட்டு, நீங்க கூகுள்லேயே போட்டு காரைக்கால் அம்மையார் டெம்போரியான்னு பாத்தீங்கன்னாலே அந்த பிக்சருடைய வடிவங்கள் வெளியே காமிக்கும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் கவர்மெண்ட்ல வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும் எப்பயுமே. இருக்குவா ஓகேங்க. கம்போடியா பொறுத்தளவு நீங்க ஆன்மீக மகள் டெம்பிள்கள் மட்டும் சுத்தி பார்க்க முடியும்னா டம்ப்ரம், காரைக்கால் அம்மையார், அங்கோவாட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்போடியாவோட இன்னொரு டெம்பிள் இருக்குங்க. இங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓகே பொதுவாக நீங்க சுத்தி பார்க்கற டெம்பிளை மட்டும் சுத்தி பார்க்க பாத்தீங்கன்னா 15 நாள் ஆயிருந்துச்சுன்னா நீங்க நிறைய கோயில் நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். நான் வந்து ஃபேஸ்புக்ல வந்து எந்தெந்த கோயில் எந்தெந்த டெம்பிள் எங்க இருக்குன்னு சொல்லி நான் நிறைய அப்டேட் பண்ணிருக்கேங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பிரிவியல் ஹில் சொல்லுவாங்க, 700 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு உலகம் மலை உச்சியில ஒரு கோயில் இருக்கு. அது வந்து விஷ்ணுடைய தலம், அவ்வளவு பெருசா இருக்கும். சிவனுடைய எப்பயுமே விஷ்ணு சிவன் ரெண்டுமே ஒரு டெம்பிள் இருக்கும். சோ அந்த டெம்பிள நான் போட்டிருக்கேன். அது வந்து எல்லா பத்திக்கும் தெரியாது. நான் என்னோட அங்கோ தமிழ்ல பேசுறதுல நான் எந்த சிட்டிக்கு போனாலும் எங்க போனாலும் அப்பப்ப அப்டேட் பண்ணுவேன். இந்த ஊர்ல இந்த டெம்பிள் இருக்கு, இந்த ஊர்ல இந்த புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கு, இது ஆதிரமான டெம்பிள், இது சிவனுடைய பூஜை அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டே வரேன். நீங்க சுத்தி பார்க்கணும் டெம்பிள் மட்டும்தான் ஒரு 15 நாள் ஆகும் இல்லையா. அதே மாதிரி அந்த 15 நாள்ல வந்து நீங்க சிட்டி பாக்கலாம், பீச் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாமே. 15 நாள்லாம் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். நன்றி நன்றி ஸ்ரீதரன் சார். இப்ப பேசுனது வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள். அவர் தொல்லியல் துறையில் பணிபுரிந்து இப்பொழுது நம்ம தமிழ் ஹெரிட்டேஜ் அதை பற்றி நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் பல அகலாய்வு துறைகளில் பங்கு கண்டவர். அவர் நமது மன்றத்தில் வரும் புதன்கிழமை அன்று மேலைக்கடம்பூர் தேர்கோயிலை பற்றி பேச இருக்கிறார். அவருடைய கருத்துக்களும் மிக ஆழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மற்ற விஷயங்களும் இந்த குழுவிற்கு மிக நன்றாக இருக்கும் என்று வரவேற்கிறோம். வரவேற்பு ஸ்ரீதரன் சார். நன்றி நன்றி. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா நம்மளுக்கு இவ்வளவு பேர் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு எங்களை பேசும்போதுதான் யாரு ஐயா அவர்கள் இவங்க எப்படி இருக்கான்னு சொல்லி தெரியப்படுது. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஐயா நீங்களாம் பாருங்க, சங்கர் ஐயா எல்லாம் வந்து எனக்கு உண்மையிலே நான் படத்துல வணக்கம் ஐயா. ஹலோ பேசுங்க. ராதாகிருஷ்ணங்க, நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க. இப்ப பேசின ஸ்ரீதர் என்னுடைய நண்பர் தான், அவரு பெரிய தொல்லியல் அறிஞர். நான் வந்து சுற்றுலா துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கம்போடியாவுக்கு வந்து அணு அணுவா ரசிச்சு அந்த கல்லையும் மண்ணையும் மக்களையும் ரசிச்சேன். இப்ப வந்து 2020 10 வருஷம் கழிச்சு இந்த பேசுற நீங்க பேசுற அந்த இதை வந்து கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது மடை திறந்த வெள்ளம் போல வரிசையா கொட்டுறீங்க,
அதுல வந்து எல்லா விஷயங்களும் தொகுத்து சொல்றீங்க. அதாவது இப்படி வந்தாதான் நல்லது, இப்படி இருந்தாதான் நல்லது, இப்படிதான் மக்கள் இருக்காங்க. உங்க நாட்டு பெருமைய வந்து நீங்க ரொம்ப உணர்ந்து போட்டுறீங்க, உங்க மக்களை போட்டுறீங்க, உங்க பெண்களை போட்டுருக்கீங்க, உங்க சடங்குகளை வந்து போட்டுறீங்க. உங்களுடைய பணி வந்து மிகச்சிறந்த பணி, அது என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். நன்றி. நான் மறுபடியும் நாங்க வந்து நான் எல்லா இடமும் பார்த்த இடம் தான், மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை எனக்கு. நீங்க பாக்காத இடங்கள் அதிகமா இருக்கீங்க. ஒரு சிவன் டெம்பிள்லாம் ஒரு சிவன் இப்படி இருப்பாரு, அது மேல தண்ணி குட்டும் அந்த அளவுக்கு ஒரு சிவன் எல்லாம் நான் போட்டிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா புனபென் கேபிட்டல் சிட்டில வந்து 170 கிலோமீட்டர் கம்போர்ட் சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய மலை உச்சியில ஒரு சிவன் இருப்பாரு. கல்லு வந்து நேச்சுரலா இருக்கும், தண்ணி வந்து இது வரைக்கும் சொட்டு சொட்டுன்னு மேல வந்து அப்படியே அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு புரியுமா இருக்கும் அதை பாக்குறமோ. அதெல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நான் 100% பாக்கமா உங்களுடைய உதவியோட வருவோம், மறுபடியும் வருவோம். இது மாதிரி ரொம்ப விவரம் தெரிந்த எங்களுடைய அசோசியேஷன் வந்து, அக்கா அசோசியேஷன் வந்து, அவங்க வந்து எல்லாமே நல்லா படிச்சவங்க, மற்ற தெரிஞ்சவங்க, அவங்க ஒரு 15-20 பேரோட சேர்ந்து வரலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. இது இது இல்லாம ஒரு 2-3 கேள்விகள். ஒண்ணு வந்து நீங்க காஞ்சிபுரம் வந்திருக்கீங்களா, கோவில் எல்லாம் பாத்துருக்கீங்களா? காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க, பட் நான் வந்து ரொம்ப ஆண்டு காலமா ஆச்சுங்க வந்து கோயில் காஞ்சிபுரம் விஜயேந்திர சரஸ்வதி அந்த கோயில் அந்த எல்லாம் சுத்தி பாத்துருக்கீங்க. போன வட்டம் கூட ஆமாங்க, போன வட்டம் கூட நம்மளுடைய ஜனவரி மாசம் வந்து நான் இன்விடேஷன் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்து எல்லா பேருமே பார்த்தேன். அப்ப நைட்டு 12 மணி இருக்கும், ஒரு மணி தூங்கிற டயத்துல விஜயேந்திர சரஸ்வதி இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி வாங்க ரமேஷ் அப்படின்னாரு. நான் போய் பார்த்தேன், அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தேன். விஜயேந்திர சரஸ்வதி ஐயாவை பார்த்து, அவரு கல்யாண சுந்தர ஐயா, இவரு நம்மளுக்காக இந்த சன் டிவில பேசுவாருங்களே கல்யாண மாலை, அவரும் பேசினாங்க. அவரும் வந்தாரு என் கூட, ரமேஷ் வாங்க ரமேஷ் அப்படின்னாரு. போய் பார்த்தோம், நைட்டு போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்தோம். அவரு சில வந்து கோயில்ல வந்து ஒரு ஒரு ரகசியம் சொல்றேன், ராஜா சொல்லுவாங்க, ராஜா கிங் இருக்காங்கல்ல, அந்த கிங் வீட்டுக்குள்ள 3 சித்தர்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து பூசாரிகள் நம்மளுடைய இந்து சம்பந்தப்பட்ட. அவங்க வந்து காலையில வந்து உள்ள உட்காந்துருப்பாங்க, காலை 5 மணியோ 6 மணிக்கு போல இருக்கும், ராஜா வருவாரு, அவங்க 3 பேர் ஆசீர்வாதம் வாங்கி சாமி கும்பிட்ட பிறகுதான் அவர் வெளியிலே போவாரு. அவரு கூட எப்பயுமே அந்த பூசாரி 3 பேரும் ரகசியமாக இன்னமும் இருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், பட் இப்ப நம்ம மக்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேன். அது வந்து நம்மளுடைய பாரம்பரியமா அவங்க எப்படின்னா அவங்க 3 பேரும் பார்த்த பிறகுதான் அவர் போவார். அந்த அளவுக்கு ஒரு பெருமையான விஷயங்கள் அதெல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க அடுத்தது முறை காஞ்சிபுரம் வரணும், நீ வர்றப்ப வந்து அந்த 100 நிறைய கோயில், அங்க 100 கோயில் இருக்கு, இருந்தாலும் ஒரு 4-5 கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ஆங்கர்ட்டே நீங்க வந்து அனுபவிச்சு ரசிச்சு பேசுறவர் வந்து நீங்க இந்த கோயிலை பார்க்கணும். அந்த நீங்க வர்றப்ப நான் வந்து உங்க கூட வந்து என்னால முடிஞ்ச எந்த உதவியும் செய்யறேன், என்னால வந்து நான் காமிக்கிறேன், நான் சொல்றேன். அது விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய தெரியும், அதுல இப்ப நேரம் இல்லாத காலத்துல அதெல்லாம் முழுசா பேச முடியாது. நம்பர் 2 வந்து தாலி அணியும் பழக்கம் கிடையாது, வைர மோதிரம் வந்து போட்டுதான் கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அது ரொம்ப ஒரு இதுவரை கேட்கப்படாத ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம சாதாரண மக்கள் எப்படி வைர மோதிரம் போட முடியும்? ஒரு சாதாரண மக்கள் போட்டனாலங்க, இப்ப வந்து கல் விதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் வைரக்கல் பார்த்தீங்கன்னா $1,000 சொல்லுவீங்க. அந்த $1,000 அவங்க சாதாரண மக்கள் எப்படியாச்சும் அதை தேத்தி காசை உருவாக்கி போட்டுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு வைரக்கல், சில பேர் வந்து 5 வைரக்கல் போடுவாங்க, ஆனா இவங்க வந்து அப்படின்னா ஒரு வைரக்கல் போட்டாலும் ஒரு சோறு இருந்தாலும் உயிர் வாழலாம்னு. ஒரு உதாரணத்துக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு கல்ல வச்சு கூட அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. கம்மியான ட்ரெடிஷனல் வேல்யூ உள்ள விஷயமா தெரியும். உண்மையா உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து உங்களுக்கு திருமணமாக என்னுடைய வாழ்த்துக்கள், ஏன்னா மிக சிறப்பா இருந்துச்சு. நன்றி. வாழ்த்துக்கள் பாக்குறவங்க அனைவருடைய வாழ்த்துக்களும் அதுவாகத்தான் போறோம் நாங்க, ஏன்னா வாழ்க்கை வந்து இனியது. அது இன்னும் துணையாரோடு இருந்து உலகத்தை பார்ப்பது பெரியவங்களை ஆசீர்வாதம் எப்பயுமே கூட இருக்கிறவங்க எல்லாமே வெற்றியாதான் இருக்கீங்க. சென்னையில வந்து எந்த உதவியும் நான் செய்ய காத்திட்டு இருக்கேன், ராதாகிருஷ்ணன் சுற்றுலா துறை, நான் ஓய்வு பெற்றுட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிங்க. வேற யாராச்சும் பேசுறதுக்கு இருக்கீங்களா? தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம், கை உயர்த்துங்க. ரமேஷ், இது வந்து நீங்க பல்லவர்களுடைய தொடர்பு நிறைய இருக்குது. நாங்க இங்க தமிழ் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட்ல பல்லவர்கள் பத்தி மிக்க நிறைய ஆராய்ச்சி ஆய்வுல நிறைய பண்ணி இருக்கிறோம். அது போக
அது போக காஞ்சிபுரம் மற்றும் மல்லைக்கு நாங்கள் வந்து டூர் கைட்ஸ், நாங்களாம் டூர் கைட்ஸு, நாங்கள்லாம் வந்து அந்த டூர் எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் அடுத்த தடவை சென்னைக்கு வரப்போ வாங்க, கண்டிப்பாக எல்லா இடமும் பாயிண்ட் டு பாயிண்ட் சுத்தமாக சொல்லி காமிச்சு எல்லா விவரமும் சொல்லிடுறோம். மல்லை வந்து ரெகுலர் டூர் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை வரப்போ நிச்சயம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நம்ம தனியாக ஜாலியாக போயிட்டு வரோம். கண்டிப்பாக. நான் வந்து இப்போ அடுத்த வருஷம், இப்போ நம்ம கொரோனா முடிஞ்ச பிறகு, கோவிட் முடிஞ்ச பிறகு, ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தொடர் பயணம் வந்து நம்மளுடைய உலக திருவள்ளுவருடைய செலவு வைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை வந்து மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுக்கும்போது ஆசிரியர்கள், பிரின்ஸிபல், கரஸ்பாண்டன் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், அங்கே எல்லா பேருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்தேன், இப்போ தான் ஞாபகம் வருது. திருவள்ளுவர் மொழிபெயர்த்து பாட புத்தகத்தில் வந்து கெம்போடிய நாட்டில் ஒரு கெம்போடியன் ஒரு மனிதர், அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய பாட புத்தகத்தை வந்து இங்கிலீஷ்ல இருந்து கமர் மொழியில பார்த்து கெம்போடியா நாட்டுடைய பாட புத்தகத்தை நுழைக்கிறோம். அந்த விழா வந்து இப்ப அது வந்து இப்ப நின்றுச்சு. திருவள்ளுவர் இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு 2021 வந்து அதை செய்யறோம். அப்ப உங்களுடைய உதவிகள், உங்களுடைய ஆசிரியர்கள் அனைவர்களும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு உதிரணையா இருக்கும், மகிழ்ச்சியாவும் இருக்கும், அந்த விழா சிறப்பாக இருக்கும். அது வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக, நிச்சயமாக நம்ம தொடர்புல இருப்போம். மிக நல்ல ஒரு தகவலை சொன்னீங்க, திருவள்ளுவரை வந்து எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படிங்கும் போது, என்ன அவர் வந்து உலக புதுமறை தானே, அதனால அத கண்டிப்பா அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். வேற யாரும் பேசுகிறீர்களா? அது கம்போடியால வந்து அந்த புக்குக்கு வந்து நாங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து பாடப்புத்தத்துல நுழைக்கிறது வந்து அந்த சிலை ஓபன் பண்றது, ஆனா வந்து அந்த திருவள்ளுவர் சிலை வந்து கம்போடியாவுடைய கலை பண்பாட்டுத்துறையுடைய ஆபீஸ்ல தான் திருவள்ளுவருடைய சிலை வைக்கிறோம். அந்த இடத்துல வச்ச பிறவே அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கை வந்து கவர்மெண்டோட பாட புத்தகத்துல வந்து கேமர் மொழியில போகுது. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு பெருமை வந்து நம்மளோட தமிழர்களுக்கு ரொம்ப உண்மையிலே, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதெல்லாம் ஆண்டவன் ஒரு செயல் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இதெல்லாம் நடக்கிறோம், சாத்தியம் இருக்கு, நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்க, உங்களுடைய விருப்பம். வணக்கம் ஐயா. தானுமாலையன் இந்திய சுற்றுலா வழிகாட்டி பேசுறேன் ஐயா. நன்றிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கேக்குதா சார்? கேக்குது ஐயா. உங்க வீடியோ ஏன் அப்படி ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க. வீடியோ பேசுங்க. உங்க மூஞ்சி ஃப்ரண்ட் கேமரா மாத்துங்க, பொசிஷனை மாத்துங்க, ஃப்ரண்ட் கேமரா போடுவாங்க. இருக்க உங்களே உங்களை பார்க்க முடியுமா பாருங்க. தெரியல. சரிங்க, பரவாயில்லைங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. தானுமான ஐயா பேசுங்க. பேசுறேன் பேசுறேன். நீங்க சொன்னீங்க அந்த பண்பாடு, அதாவது இங்க இந்தியால இருந்து அவங்க வந்து இந்த மந்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு அங்க கம்போடியாவுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்குன்னு இந்த மந்திரங்கள் அந்த இதெல்லாம் கிடையாதா கம்போடியால? இல்லங்க, அவங்களுக்குன்னு கம்போடியன் மொழியில வந்து அவங்க பேசிக் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து எல்லாமே ஆன்மீகத்தை வந்து எல்லா இருந்தாலும் வாய்ஸ் வந்து தெளிவா இல்லைங்க. நானே சொல்லிடுறேங்க, உங்களுடைய நீங்க நினைச்சதை நான் என்ன மனசுல நினைக்கிறீங்க அதை நானே சொல்லிடுறேங்க. அதாவது இந்த நாட்டை பொறுத்தளவு நம்மளுடைய மந்திரங்களை சொல்லி கொடுக்குற உதைகள் ஒண்ணு, ஆனா இந்த நாட்டுக்குன்னு ஒரு மந்திரங்கள் இருக்கு. இந்த நாட்டுக்கு பாரம்பரியங்களுடைய புத்திஸ்ட் டெம்பிள், அவங்களுடைய சில பாடல்கள், சில மந்திரங்கள்லாம் வந்து அவங்களும் அதையும் சொல்லுவாங்க.
பட் மெயினா வந்து அவங்க கத்துக்கிட்டது வந்து எப்படி சமஸ்கிருதம் வந்து படிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து மொழி வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து அவங்க கத்துக்கிறது வந்து பாரம்பரியமா இந்து சம்பந்தப்பட்டது பிரேயர் வந்து ஒரு டெம்பிளுக்கு எப்படி ப்ரே பண்ணணும், ஒரு உதாரணம் ஓம் சுப்பிரமணியமாக அந்த மாதிரி எப்படி பதறமா அதை வந்து அவங்க கத்துக்கிறாங்க, அது ஒண்ணு. ஆனா இந்த நாட்டுடைய மந்திரங்கள், இந்த நாட்டுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்க அதை சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தோட சேர்த்துதான் சொல்லுவாங்க எல்லாமே. அது இல்லாம அவங்க எப்பயுமே செய்ய மாட்டாங்க. ஒரு நாட்டை பொறுத்தளவு அந்த நாட்டு பாரம்பரியம் ஒரு ஜனகணமனகம் இந்தியால எப்படி நம்ம நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் நுழையும் போது ஜனகணமனகம் சொல்றோமோ, தாய் தமிழ் தாய் பாட்டு காலையில பாடுறோமோ, அதே மாதிரி இந்த நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்குங்கய்யா, அது கண்டிப்பா அதையும் செய்யறாங்கய்யா, அது இருக்குங்கய்யா இந்த நாட்டுல. இதில் ஒரு அதிகமான செய்தி, பல்லவர்கள் காலத்தில் தமிழ் கிரந்தம் மற்றும் பல்லவ கிரந்தம் என்று இரு ஸ்கிரிப்டுகள், அதாவது வரி வடிவங்கள் தயார் பண்ணாங்க சமஸ்கிருதம் எழுதுறதுக்கு. இந்த பிராமியிலிருந்து வந்த இந்த சமஸ்கிருத பாணி எழுத்துக்கள் தான் பிற்காலத்தில் தெற்காசியாவில் இருக்கின்ற முக்காவாசி நாடுகளில் இருக்கின்ற மொழிகளின் அடிப்படை வடிவம். இப்ப பாத்தீங்கன்னா கேமர்ல அங்கங்க எல்லா இடத்துல இருக்கிற மொழியினோட வரி வடிவங்களும் இதுல இருந்து வந்ததுதான் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார். அதனால நீங்க வந்து தமிழ் கிரந்தம் அல்லது அந்த பல்லவ கிரந்தம் ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமஸ்கிருதம் பேசுறதுதான் வந்து கிமர் மொழி மத்த மொழி எல்லாமே இருக்கும், அந்த எழுத்துக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். உண்மை உண்மை, நிச்சயமா உண்மை, நீங்க சொன்னது அனைத்து உண்மை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா நான் புதுச்சேரியில இருந்து ஆனந்தன் பேசுறேன். வணக்கம் ஐயா. மிக அற்புதமான உரையா, கம்போடியாவை பத்தி நேரடியா பாக்குற ஒரு வாய்ப்பு உங்க சொற்பொழி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை செய்த ஐயாவுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஐயா. இந்த மாதிரியான ஒரு தமிழகத்துல இருந்து கம்போடியாவுக்கு போய் கம்போடியா நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற இந்திய நபர், உங்களுடைய புகழ் இந்தியாவுக்கும் சேர்ந்து இருக்கும் ஐயா. நன்றி ஐயா. அனைவரும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க வரும் எல்லாமே வெற்றி தானுங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தானுமலையில பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் கேட்ட கேள்வி அந்த எல்லாமே இந்த ஆன்மீக சம்பந்தமான எல்லாமே இந்தியால இருந்து தான் போய் அங்க எல்லா ஒளி நாட்டுல எல்லா நாட்டிலயுமே நம்மளதான் பின்பற்றாங்க. அவங்களுக்கு கம்போடியாவை பொறுத்தவரை கம்போடியால உள்ள இந்த மந்திரங்கள் அது சம்பந்தமான அவங்களுக்குன்னு எதுவும் இருக்கா? அதான் நான் சொன்னீங்க ஐயா, அவங்களுடைய மந்திரங்கள் வந்து கெமர் மொழியில இருக்குங்க, அவங்களுடைய மந்திரங்கள் இருக்கு, அதுவும் செய்யறாங்க. ஆமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில வந்து அவங்களுடைய அவங்களுடைய விதைகள் சாமி கும்புறது பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் உடைய ஸ்டைல். இப்ப நம்ம வந்து ஒரு ஊதிபத்தி கும்பிட்டோம்னா நம்ம வந்து இப்படி இப்படி மூணு தடவை இப்படி செய்வோம், சம்டைம்ஸ் இடையே இப்படி செய்வோம். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, இப்படிதான் செய்வாங்க நேர ஏத்தி. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் இந்த நாட்டுல புத்திஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவனுடைய தலையை பாத்தீங்கன்னா மாறி பயோன் டெம்பிள் ஒன்று இருக்கு. பயோன் டெம்பிள் அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிவன் தலை இருக்காது, பயோன் டெம்பிள்னு சொல்லுவாங்க புத்திஸ். ஆனா சில நான் வந்து இந்த போன வாரத்துல வந்து ஒரு முருகனுடைய சிலையை போட்டேன், அதை பாருங்க. நம்மளுடைய முருகன் சிலை வந்து எப்படி மூஞ்சி எப்படி இருக்கு, இவருடைய நம்மளுடைய கம்போடியாவோட முருகன் சிலை எப்படி இருக்கு, அந்த உடைய முகங்கள் பாருங்க. முகங்கள் வந்து அந்த காலத்து வந்து சில முகங்கள் பாத்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆராய்ச்சிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிற்ப கலைஞர்கள் அவருடைய தொழில்நுட்பர்கள் இவங்க எல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராது. ஆனா இதுக்கும் அதுக்கும் பார்க்கும்போது அவங்க அந்த காலத்துல எப்படின்னா அதை வந்து எடுத்து ஆராய்ச்சியில வந்து வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விதங்களும் ஒவ்வொரு முருகனை பார்க்கும்போது சிவனை பார்க்கும்போது விதை சிவன் வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னா மூஞ்சி வேற மாதிரி இருக்கும், சில இடத்துல இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுடைய வந்து வரலாற்றை வந்து வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த அந்த அர்த்தங்களை வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு அப்பதான் பெருமைக்கு வைக்கும். ஏன்னா இது புது அதிசயமா இருக்கு, இது புது அதிசயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையில மூஞ்சி எல்லாம் ஒண்ணுதான், அந்த உருவாக்கப்பட்டது மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து மூஞ்சி வந்து டிஃப்ரெண்டா தெரியும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் எல்லாம் ஒண்ணுதாங்க ஐயா. எல்லா நாட்டிலயும் உலகத்துல அனைத்து இடத்துலயும் அதிசயங்கள் இருக்கு, டெம்பிள்கள் இருக்கு. அதுல கம்போடியா வந்து உலகத்துல நம்பர் ஒன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஏக்கர்ல வந்து கட்டினது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி காலையில 4:30 மணிக்கு அளவில்
சன்ரைஸ் சொல்லுவாங்க. அந்த கோபுரத்தை பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு நல்ல உச்சியில கரெக்டா என்னோட தலை இங்க இருக்குன்னா இந்த தலைக்கு நேர சூரியன் உதிக்கும், அது வந்து சன்ரைஸ் சொல்லுவாங்க. அது நான் ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். காலையில 4 மணில இருந்து பாக்குறதுக்கு கூட்டமா கூட்டம் குமிவாங்க. அதெல்லாம் வந்து அந்தவுடைய கல்வெட்டு அவங்க கட்டியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பெருமையை பாருங்க, எப்படி அந்த சூரிய ஒளி ஒளிக்கிறதுக்கு நேர கரெக்டா அந்த கோபுரத்தை கொண்டு வர்றது. அதெல்லாம் எப்படி சொல்றேன்னு சொல்லிக்க வார்த்தையே இல்லையா. அந்த அளவுக்கு இந்த ஊர்ல இருக்க அதையும் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இந்த ஊர்ல நிறைய ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ஆத்மார்த்தமான நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றியா, ரொம்ப ஆசை. நன்றியா, மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நீங்க நாங்க வந்து சுற்றுலா வழிகாட்டி நாங்க இந்த சந்து சந்து சந்தாக கூட்டிட்டு போவோம். அத மாதிரி நீங்க எல்லா சந்துக்குள்ளையும் நுழைஞ்சி ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. என்னுடைய ஆரம்பிக்கும் போது வந்தது, இப்ப என்னன்னு தெரியல வரல. என்னுடைய அடுத்து நிகழ்ச்சியில மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. கம்போடியாவே சுற்றி பார்த்த அளவுக்கு ஒரு சிறப்பான உரை வழங்கினீங்க, ரொம்பவே என்னுடைய நன்றி தெரிவிச்சு ஐயா. மிக்க நன்றிமா. ஏதோ எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மக்கள் வந்து ஏற்றத்தாழ்வு அங்க இருக்குமா சார், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குமா? இல்ல இப்ப நம்ம இந்தியாவில வறுமை அதிகமா இருக்கும், வறுமை உடையவங்க அப்படின்ற அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குமா? இல்ல அதாவது இந்த நாட்டை பொறுத்தளவுவே அது போர் ஃபேமிலி. இங்கிலீஷ்ல இந்த நாட்டை பொறுத்தளவு வந்து கேமரால வந்து போர், நான் வந்து ஏதாச்சும் பேசணும்னா ஐ எம் போர் ஃபேமிலி அப்படின்னாங்க. போர் ஃபேமிலி அப்படி போர்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழை குடும்பத்துல சேர்ந்தவங்க தமிழ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து வசதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காசு சாப்பாடு வந்து $100 கிடைச்சா சாப்பிட வாழ்ற அளவுல இருக்காங்க. அவங்க வீட்டுல போயிட்டு அவங்கள பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க வச்சிருக்க சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க, தண்ணியை எடுத்து கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, குழந்தை சாப்பிட்றதோ இல்லையோ, வெளியில போயிட்டு ஒரு பெப்சி ஒரு கொக்கோ கோலா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பண்பும் பாசத்து உள்ள ஒரு நல்ல மனிதர்கள் இந்த நாட்டில் உள்ளவங்க. அவ்வளவு அன்பா இருப்பாங்க, என்ன வேணும் செய்வாங்க. நீங்க வேலைக்கே போனோம், வீட்டில் உட்காந்து தூங்கலாம், உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவாங்க பெண்கள். அந்த அளவுக்கு ஒரு பண்பான உள்ளவங்க, பாசமானவங்க. நீங்க மனசுல நீங்க நம்ம ஊரை எப்படி நினைக்கிறீங்களோ, நீங்க மனசுல எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே இந்த ஊர்ல பாக்கலாம். அதாவது வறுமையிலும் ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிதாங்க ஐயா? ஆமா, செம்மையா, செம்மைக்கோட செம்மைன்னு சொல்லுவாங்க மேம். அந்த அளவுக்கு பிரியமா ராஜாவா பாப்பாங்க, ராணி மாதிரி நம்மள பாத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு. ஆனா அதே இது நீ வேற இடத்துல பேசுற, வேற பொண்ணுகிட்ட பேசுற, வேற பொண்ணுங்க பாத்தீங்கன்னு பாத்துங்க, கால் ரெண்டு கால் எட்டி ரெண்டு குத்தும் குத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு ஸ்ட்ராங்கான உமன்கள் இந்த நாட்டுல. அந்த மன்னராட்சின்னு சொல்றீங்களே, அங்க தண்டனைகள் எல்லாம் தவறு செஞ்சா தண்டனைகள் எல்லாம் எப்படி சார்? இல்லம்மா, அது வந்து மன்னர் இல்லம்மா, மன்னர் அப்படின்னா அந்த நாட்டுக்கு வந்து மன்னர் அவ்வளவுதான். பட் மத்ததெல்லாம் வந்து கவர்மெண்ட், கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் தான். அதெல்லாம் அது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பாத்துக்கிறோம். அது கவர்மெண்டுடைய கவர்மெண்ட் என்ன தண்டனைகள், என்ன தப்பு பண்றீங்களோ அந்த தண்டனைகள் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி போலீஸ் கவர்மெண்ட் கமிஷனர் அது கொடுப்பாங்க. அது நார்மல்மா, மன்னர் கொடுக்க மாட்டார், கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க தண்டனைகள், இந்த நாட்டு கவர்மெண்ட். நன்றிங்க, சிறப்பான உரை, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிமா, நன்றி. ஐயா மூட் மூட் பண்ணுங்க ஐயா. ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல இல்ல, ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும்னா எனக்கு கேள்விகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு, பரவாயில்ல. நீ என்ன ஒண்ணா கேளு, என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுதோ நான் சொல்றேன், அதனால எனக்கு பயமே கிடையாதுங்க, ஒண்ணும் சொல்லுங்க. முதல்ல போயிட்டு வந்துட்டு மட்டும் சொன்னேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச அனுபவம் ரொம்ப சுருக்கமா சொன்னா, என்ன வந்து அதிசயமா பார்த்தாங்க. கம்போடியா போயிட்டு வந்துட்டியா,
எல்லாம் பார்த்து அது வந்து ஒரு ஏற்பாட்டோட பார்த்தாங்க. இப்ப வந்து இந்த ஒரு 4-5 வருஷத்துல வந்து விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு. அந்த வந்து இந்த இந்தியன் கனெக்ஷன், தமிழ் கனெக்ஷன், அந்த ஆர்ட், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேருக்கு போகணும்னு ஒரு ஆசையோட இருக்காங்க. அது நீ உங்களோட நீங்க இது மாதிரி எல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து உங்களுடைய பேச்சும் வந்து வந்து அவங்களுக்கு இன்னும் போறதுக்கு வந்து ஒரு பாலமா அமைஞ்சு இன்னும் மக்கள் அங்க வந்து பார்த்து ரசிச்சு மகிழ்வாங்க. அது இன்னும் சந்தேகம் கிடையாது. என்னுடைய கேள்வி வந்து இந்த ராமாயணத்தின் தாக்கம், ராமாயண நாட்டிய நடனங்கள் பிளஸ் கம்போடிய இசை, அதை பத்தி எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ? ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா அப்சரா கலை பண்பாட்டுத்துறை எப்பயுமே ஒரு விழாக்கள் எந்த ஊர்ல வந்து ஒரு கெம்போடியானா கெம்போடியாவில் ஒரு ப்ரொவின்ஸ்ல வந்து ஒரு மினிஸ்டர் கவர்னர் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா முதல் முதல் ஆரம்பிக்கிற விழா ராமாயணம். அந்த ராமாயணத்தை கதையை வந்து ஆரம்பிச்சு எல்லா மக்களுக்கும் அப்படி செய்வாங்க. நம்ம ஊர்ல கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு நாடகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டபொம்மன் நாடகம், பாஞ்சாலி நாடகம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதையும் மிஞ்சி இந்த நாட்டுல ராமாயணத்து கதையை வந்து ஆரம்பத்துல அவங்க செய்யற விதங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை அப்படியே பொறுவிக்க வைக்கும். அந்த அளவுக்கு அதை ஆரம்பிச்ச பிறகுதான் விழாக்களை நடத்துவாங்க. அது இன்னமும் இந்த ஊர்ல இருக்கு. ஒரு தடவை எங்களுடைய விழா கவிஞர் நம்மளுடைய திருவள்ளுவர் சிலை வந்து 2021 ஓபன் பண்ண டைத்துல நீங்க வாங்க, நாங்க எந்த விழா ஆரம்பிச்சாலும் எந்த விழா ஆரம்பிச்சாலும் அந்த ராமாயணம் ஃபர்ஸ்ட் முதல் முறையாக வந்து அதை ஆரம்பிச்ச பிறகுதான் மற்ற விழாவே இது பண்ணுவாங்க. சோ அவ்வளவு பிரமாண்டமா அந்த ராமாயணத்துல நடந்த விஷயங்களை தெளிவாக கிளியரா அவ்வளவு அழகா தெளிவா நடிச்சு காமிப்பாங்க. வாயில பேசுற விதங்கள் வேற. ராமாயணத்துல எப்படி எப்படி படுக்கிறது, கத்தி சண்டை போடுறது எல்லாம் அப்படியே நேராக கண்மின்னுக்க காமிப்பாங்க. அதை வந்து நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக கம்போடியால விழா காலங்கள் நடக்கும் போது நீங்க பாக்கலாம். அது இருக்குங்க. நன்றி. இசை வடிவம் இசைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்சரா டான்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டான்ஸ் விதங்கள் இப்படிதான் ஆடுவாங்க அவங்களுடைய டான்ஸ். ஸோ இசைகள்லயும் டான்ஸ்களையும் வந்து அந்த கால பாரம்பரியமா நம்ம வந்து மாதிரி இப்படி இப்படி ஆடுறது அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய விதங்கள் அந்த கை விதங்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு செம்புல இருக்கும், அந்த செம்பை வந்து அப்படி எடுத்து அழகா பூமா வச்சு அப்படி அழகா செய்வாங்க. நீங்க வந்து யூடியூப்ல பாக்கலாம். நான் வந்து சில விதங்கள் பாத்தீங்கன்னா சில யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்சர டான்ஸ், அதே மாதிரி இங்க வந்து ஒரு மியூசியம்னு ஒண்ணு இருக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்னு, அந்த ஷோ காமிப்பாங்க. அந்த ஷோல கம்போடியாவோட பாரம்பரியருடைய ஷோகளை காமிப்பாங்க. டிக்கெட் வந்து $40 $30 இருக்கு, சிம்பரிப்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த ஷோ போய் பாருங்க. அதுல வந்து எல்லா விஷயங்களும் அடங்கி காமிப்பாங்க. அது அப்படியே இருக்கும். அதை வந்து ஒரு பெரிய ஷோவா நடத்துறாங்க. டிக்கெட் வந்து $45 $30, அதுல வந்து லஞ்ச் டின்னரோட சேர்த்து கொடுப்பாங்க. அது கம்போடியால அங்கோவாட் நகரத்துல அந்த இடங்கள் இருக்கு. வாய்ப்பு இருந்தால் நீங்க வந்தீங்கன்னா நானும் கூடி போய் காமிக்கிறேங்க. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மிக அருமையான ஒரு கம்போடியாவுடைய பாரம்பரியத்துல இருந்து கோவில்கள் இருந்து வாழ்க்கை முறையில இருந்து எளிமையான யதார்த்தமான பேச்சு ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இந்த உரையை கேட்டதுலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இந்த அங்கோவா தமிழ் சங்கம் அப்படின்ற அந்த பேஸ்புக் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து ரெண்டு விதமா ஏதோ சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு லோகோ இருக்கும். பாத்தீங்கன்னா அங்கோ தமிழ் சங்கம் பாத்தீங்கன்னா அதோட வரலாறு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க முதல் முறையில ஓபன் பண்ணும் போது லோக்கல் உள்ள தமிழர்கள் அதே மாதிரி வெளியில தமிழர்கள் எங்களை எஃபெக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப திருமுழு பண்ணி எங்களை தமிழ் சங்கத்தை வந்து உருவாக்கணும். நித்யானந்த படத்தை போய் ஃபேஸ்புக்ல போட்டு அங்க தமிழ் சங்கம் இந்த மாதிரி தமிழாளர்கள்லாம் பண்ணாங்க. நாங்க அதெல்லாம் பயப்படாம ஃபேஸ்புக்கை பிளாக்கே பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் நான் வந்து கம்போடியன் கவர்மெண்ட்ல பேசாம நேர கூகுள் ஃபேஸ்புக்கு எனக்கு தெரியும் பேசி அதோடைய நம்மளுடைய தலைவருடைய பையன் நானும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 24 நேரத்துல எங்களோட ஃபேஸ்புக்கை ரீட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கி தமிழ மாத்திட்டோம். நீங்க தமிழ் பாத்தீங்கன்னா அது இஜெட் போட்டு பாருங்க, தமிழ் நீங்க வந்து சுப்ப தமிழ் வந்து தமிழ் அப்படின்னு எழுதுவீங்க. ஆனா அதுலயே வந்து நம்ம நார்மலா
அந்த இஜெட் போட்டிருக்கோம் பாருங்க, ஏ பட் இஜெட் தமிழ் போட்டிருக்கோம், பச்சை கலர் இருக்கும், அதுதான் எங்களோட ஃபேஸ் பேஜ். சோ எஃபெக்ட் வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்காங்க ஃபேஸ்புக்ல உருவாக்க போகும்போது. நம்ம லோக்கல்ல இருக்க நம்ம அந்த வேலை செய்யற பசங்க இவங்க எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கயா, எதையுமே கோவப்படல கோவப்படல, அவ்வளவு அருமையா பிரமாணமா செஞ்சு எப்பயுமே ஆனஸ் நேர்மைக்குன்னு ஒரு வழி இருக்கே, அந்த நேர்மை என்னைக்குமே அது ஜெயிக்குமே, அது உதாரணமையா எங்க அங்கோ அந்த இது டைப் பண்ணிடுங்க, அந்த ஐடி மட்டும் டைப் பண்ணுங்க. வேற தவளுங்க ஏதும் ஐயா எப்படிங்க முடிச்சுக்கலாமாங்க ஐயா, வேற யாருங்க தகவல் இருக்குங்களா ஐயா? சங்க முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், வேற எதுவும் கேள்வி இல்ல. ஆமாங்க ஐயா, நன்றிங்க, சொல்லுங்க ஐயா. ஐயா நிறைவு செய்துக்கலாம் ஐயா. நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமையான ஒரு மாலை பொழுது, நிறைய தகவல்கள், நிறைய வினாக்கள். இந்த ஐயா அனைத்து வினாக்களுக்கும் நம்முடைய ரமேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து பொறுமையாகவும் தன்னுடைய அனுபவங்களிலிருந்தும் நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அடுத்த முறை இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக, இதில் ஒரு 50 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க இப்போதைக்கு, அதில் கண்டிப்பாக ஒரு 30 பேராச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஈர்த்திருக்கிறீங்க அந்த கம்போடிய நாட்டை பற்றி நிறைய தகவல்களை சொன்னதுனால. இன்னொன்று என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, நம்ம போனால் கம்போடியா அந்த அங்கோர் தமிழ்ச்சங்கத்தில் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த முறை நிறைய நபர்களை வந்து நாம் பார்க்கலாம். கூடிய விரைவில் இந்த திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கும் எங்களுடைய மின்முற்றத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக அது நடக்கும், ஏன்னா திருவள்ளுவரை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக அந்த திருவள்ளுவர் சிலை அமைய எங்களுடைய மின்முற்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நன்றி உரைக்கான நேரம். இப்பொழுது நம்மளுடைய நன்றி உரை வழங்குவதற்காக அகல்யா ஆசிரியர் அவர்கள் சென்னையில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். அவரை நன்றி உரை வழங்குவதற்காக மின்மற்றத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, நமது மின்முற்றம் கேக்குதா ஐயா? நமது மின்முற்றம் 54வது நிகழ்விற்கு வருகை புரிந்து இதுகாரும் நம்மிடையே அங்கோர் வாட் அதிசயத்தை மங்கிய மாலை வேளையில் மங்கா தமிழில் பொங்கும் சுவையோடு மனதில் தங்கும் விதமாக சொல்லி நம்மிடையே பங்கு கொண்டு சிறப்பித்த திரு மா ராமேஸ்வரன் துணைத் தலைவர் அங்கூர் தமிழ்ச்சங்கம் கம்போடியா அவர்களுக்கு நமது மின்முற்றத்தின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் வீரம், காதல், விருந்தோம்பல் இவற்றில் மட்டுமல்ல பக்தியிலும் சிறந்தவன் என்பதை மெய்ப்பிக்க அமைந்ததே கோவில்கள். ஐயா ஐயா அவர்கள் முதலில் தனது அங்கூர் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய விதத்தையும் ஒளிந்து கிடந்த அங்கோர் வாட் கோயில் ஒளிபெற்ற நிகழ்வையும் பெருமையுடன் நினைவு கூர்ந்ததோடு தமிழகத்திற்கும் கம்போடியாவிற்கும் உள்ள தொடர்பை அழகாக விவரித்தார். 1000 ஏக்கரில் அமைந்த நாட்டுக்குள் 200 ஏக்கரில் அமைந்த கோயில்களில் பல்வேறு இறைவனின் திருவுருவச் சிலைகள் பற்றியும் ஆறோடு அமைந்த 1000 லிங்கம் பற்றியும் கூறியவையாவும் நம்மை வியக்க செய்தது. காரைக்கால் அம்மையார் கோயில்கள் உள்ளிட்ட 4000 கோயில்கள் அமைந்த அங்கோர்வாட் செல்லும் வழிவகைகளை சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்தினார். அதோடின்றி அங்கோர்வாட் மக்களின் வாழ்க்கை நெறிமுறைகளையும் நாம் அறிய கொடுத்தார். அங்கு வாழும் தமிழ் மக்களின் தொடரும் பண்பாட்டையும் கூறினார். இயற்கையோடு இணைந்த அங்கோர்வாட் நாட்டின் சிறப்பு அம்சங்களை கூறி நம் விழிகளை விரிய செய்தார். இன்றும் மன்னராட்சி முறையை கொண்ட அந்நாட்டின் உணவு முறை, பணப்புழக்கம், போக்குவரத்து முறை, தொழில், திருமண வாழ்க்கை, இறை வழிபாடு யாவும் அழகுற எடுத்துரைத்தார். மேலும் புதிதாக அங்கு செல்வோருக்கு எச்சரிக்கையும் விடுவித்தார். ஐயா திரு ராமேஸ்வரன் ஐயா அவர்களே, கடந்த 1 மணி நேரமாக அங்கோர்வாட் நாட்டை நமக்கு சுற்றி காமித்தபடி தாங்கள் கூறிய மேலான பயனுள்ள தகவலுக்கு மிகவும் நன்றி ஐயா. இதுவரை இந்நிகழ்ச்சியை பொறுமையுடனும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து ஆன்றோர்களும் இந்நிகழ்வை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா வீரமணி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.
ஒரு சிறு தகவலோடு நாம் இடைபெற்றுக் கொள்ளலாம். நாளை மின்முற்றத்தின் 55வது நிகழ்வு. நாளை நம்மோடு இணைய இருப்பவர் திருமதி சௌந்தரி ராஜ்குமார் அவர்கள், தொல்லியல் ஆர்வலர். அவர் நாளை எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு அன்பே அமையும் அதிகை என்கின்ற தலைப்பிலே நம்மோடு இணைய இருக்கின்றார். அது திருவதிகை என்று சொல்லப்படுகின்ற பன்ருட்டி அருகிலே இருக்கின்ற ஒரு திருக்கோயில். அது தொடர்பான நிறைய தகவல்களை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். நாளை மீண்டும் மாலை 6:30 அனைவரும் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். தோழர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.